பல வகையும் புரியும் பாரு வணக்கம் மக்களே, வெல்கம் டு பாடறிவோம் படிப்பறிவோம். சோ இன்ஃபேக்ட் இந்த வணக்கம் மக்களே, வெல்கம் டு பாடறிவோம் படிப்பறிவோம் சொல்லும் போது எனக்கே ஒரு உள் மனசுல ஒரு சிரிப்பு வருதுங்க. ஏன் அப்படின்னா வந்து என் பையன் வந்து இதை வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கான். நான் வந்து டெய்லி இங்கே ஒரு ஆஃபீஸ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துவேன். ஸோ என் வீடு பக்கத்துல தான். ஸோ என் ஒய்ஃப் ஒரு ஒரு நாள் நான் திருப்பி போனேன்னு சொல்லுவாள் இந்த விஷயத்த. அதாவது வந்து என் பையன் வந்து கரெக்டாக இந்த பாடு பாடி பாரு அது வந்தோன்னு வந்து நின்றுடுவானோ, நின்றுட்டு அப்படி சொடுக்கெடுத்து சொடுக்கெடுத்து அப்படி பார்த்துட்டு இருப்பானா, கரெக்டாக நான் வந்துட்டு வணக்கம் மக்களே வெல்கம் டு பாடறிவோம் படிப்பேன் அவனும் சொல்லிட்டு அதோட கிளம்பி போறவன் தான் அதுக்கப்புறம் கடைசியில் தான் வருவானா ஷோ முடியும் போது. ஸோ இன்னைக்கு அதை நான் சொல்லும் போது இந்த விஷயத்தை நீ காத்தால் தான் பேசியிருந்தோம். அதனால இதை ஆரம்பிக்கமாக சொல்லும் போது எனக்கே உள் மனசில் ஒரு சிரிப்பு இதை சொல்றதுக்கு. எனிவேஸ், நீங்கள் இப்போ ஒரு பெரிய குடும்பம் ஆயிட்டீங்க. ஸோ அதனால் இதை ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ மக்களை வழக்கம் போல இந்த வாரமும் பயங்கரமான வரவேற்பு, கிட்டத்தட்ட 900 ஜாயின்ஸுங்க மொத்தமாக சேர்த்து விஜய்க்கும் விக்னேஷ்க்கும் சேர்த்து. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரெவியூ ரிக்வஸ்ட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதில் வந்தது ஒரு 330 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 330 இஸ் ஆல்சோ குட் நம்பர். ஸோ அந்த நம்பர் டிப்பே ஆலை மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வாட்டி முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணது, இப்போ நான் எப்பயுமே இந்த வீடியோலாம் எடிட் பண்ணும்போது நான் கேட்பேன், ஒரு 12-13 சாய்ஸை வச்சு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணுவோம். அப்போ நான் கேட்கும் போது ஒரு விஷயம் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரியுது அப்படின்னா, அந்த குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் வந்து ஹஸ் டெஃபினெட்லி இம்ப்ரூவ். இது ஒரு ஒரு மென்டாரும் சொன்ன ஒரு விஷயம், அந்த குவாலிட்டி ஆஃப் சிங்கிங்கில் வந்து டெஃபினட்டாக ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது நாகு. ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க இப்போ திருப்பி ஜாயின் பண்ணுறவங்களையும் நாங்கள் கேட்குறோம், அந்த டிஃபரன்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மென்டார் சொன்னாங்க. இது ஆணித்தனமான உண்மை, சும்மா சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லுங்க. இன்ஃபேக்ட் இது வந்து விஜயே வந்து அவங்களே சொல்லுவாங்க இந்த விஷயத்த, அவங்க கிட்டேருந்தே கேட்கலாம். லெட் அஸ் ஹியர் இட் ஃப்ரம் தி ஹார்சஸ் மவுத் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம வி ஆர் கோயிங் டு ரிவ்யூ டிஃப்ரெண்ட் சாங்ஸ், ஒரு 12 செலக்டட் சாங்ஸ், அதுக்கப்புறமா வந்து ப்ராமிசிங் ஜாயின்ஸை கேட்க போறோம். அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு வர போறாங்க. அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிய போகுது. அவங்க வந்து ஸ்பியூல்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி, நிறைய அதே நம்ம என்ன சொல்றது, ஏய் எவ்வளோ வாட்டி ஜாயின் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு நம்ம கோவப்படுற ஒருத்தவங்க தான் அவங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 70,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு ஒரு பாட்டுக்கும் 500 1000 ஜாயின்ஸ் வரும். அதனால அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களால ரிப்ளை போட முடியாத காரணத்தினால் அவங்கள திட்டுறவங்களும் இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதனால அவங்களையும் நீ கூட்டிட்டு வந்து நம்ம இன்னைக்கு ஷோவில் கொண்டு வர போகிறோம். அதை தவிர மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட ஆடியன்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்களையும் இன்னைக்கு வர போகிறாங்க. அவங்களையும் யாரும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம மென்டார் ஆஃப் த வீக் அழகா பச்சை கலர்ல ட்ரெஸ் பண்ணி பச்சை கிளி மாதிரி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜாயின் பண்றதுக்கு, அவங்களை கூப்பிட்டுருவோம். ஸோ லெட் அஸ் ஹேவ் த மென்டார் ஆஃப் த வீக் விஜி வித் அஸ் லைவ் ரைட் நவ். ஆக்சுவலா அவங்க வந்துட்டாங்க, இப்பதான் நான் வந்து வீடியோ ஆன் பண்றேன். ஒரே நிமிஷம் விஜி, தேர் சீம்ஸ் டு பி சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம், வீடியோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. So the universal technical solution for any problem is to go out and come back basically. Right. Okay. So Vijay vandha abdiga poite or coffee store varuvaanga. Adhu varaikku namma wait pannuvom. Vandutanga. Kootruvaanga avangala show la. Summer speed Vijay. Okay. Now let us have our Oreem Shah Vijay. Yes, you are there with us. சொல்லுங்க. How was the experience this week?
த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாரம் சொல்ல போனா. அண்ட் ஒரு ஒரு டீச்சருக்கு வந்து என்ன சந்தோஷம்னா, தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கத்துக்கிறாங்க, அந்த கத்துக்கிறது இல்லாம ப்ரோக்ரஸ் வந்து சீக்கிரமா காமிக்கிறாங்க அப்படின்றதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அது இண்டிவிஜுவல் மெசேஜஸ்லயும் பார்க்கலாம், அந்த கமெண்ட்ஸ்லயும் பார்க்கலாம், ஜாயின்ஸ்லயும் பார்க்கலாம். அந்த நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ், அந்த குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் ஹஸ் இன்க்ரீஸ். அதாவது முன்னாடி ரெவ்யூக்கு வந்தவங்க எல்லாம் ப்ராமிசிங் லெவல்ல வந்துட்டாங்க, ரெவ்யூக்கு கூட வராதவங்கலாம் ரெவ்யூக்கு வர அளவுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அண்ட் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தான் தெரியாத அளவுக்கு இந்த தடவை ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது எல்லா மென்டால்ஸ்க்குமே. சூப்பர். ஸோ யூஸ்வலா இப்போ நீங்க நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் நம்ம குரூப்ல, யூஸ்வலா உங்க ஆவரேஜா எவ்வளவு ஜாயின்ஸ் வரும், இந்த டெண்டல் வந்து என்ன தொடங்க என்ன ஆச்சு, அதை வந்து மக்களுக்கும் சொன்னீங்க அப்படின்னா கேன் பி ரியலி கிரேட். ஸ்டார்டிங் ஆஃப் மை கேரியர்ல 2017ல ஐ ஹேட் லெஸ் தென் 50 ஜாயின்ஸ். ஃபுல் டைம் ஜாப் பாத்துக்கிங்களா? அப்போ ஸ்கூல் தான் உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் ஏவா? ஸ்டார்டிங் ஆஃப் கிட்டத்தட்ட வந்து இட் ஹஸ் பிகம் மை பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி ஆயி போச்சு. ஸ்கூல் இல்லனா அப்படி ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும், இன்னைக்கெல்லாம் ஏதோ மாதிரி இருக்கும். ஒரே ஒரு இதுக்கு தான் 500 தாண்டித்து, மிச்சதெல்லாம் 450 தாண்டதே இல்ல. 300 இருந்து 400 ஜாயின் தான் எனக்கு வரும் ஆவரேஜா. பட் 552 ஏதோ ஒரு வெட்டி வேறு வாசனுக்கு வந்ததோ என்னோ, அதுக்கப்புறம் அடிச்சு தூக்கி பாடறிவோம் படிப்பறிவோம். இன்ஃபேக்ட் ரெண்டு நாள் முன்னாடி க்ளோஸ் பண்ண இன்வைட் அது வந்து 662 என்னவோ ஆயிடுத்து, இது பூங்கதவை தாழ்த்திரவா. அண்ட் இது வந்து இட் ஹஸ் கிராஸ்ட் அபவுட் 760 சம்திங் இப்போ. சோ எனக்கு எனக்கு கூட டோட்டலா வந்து ஒரு 760 ஜாயின்ஸ் வந்திருக்கு. அதாவது நான் இன்வைட் போட்டு ஆரம்பிச்ச காலத்துல இன்னிருக்கும். இது இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், எப்படி வந்து அவங்களுக்கு போய் கமெண்ட் போடுவேன், எத்தனை பேரோட ஜாயினை கேட்பேன், எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லை. மக்களே என்னை மன்னிக்கவும். ரைட், எல்லாருமே அந்த புரிஞ்சுக்கிற அந்த மனப்பக்குவத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை விஜி. ஏன்னா இப்ப நம்ம வந்து வித்து விவேக பார்த்தோம், பல்லவி வினோத்தை பார்த்தோம், இன்னைக்கு ஜாயின் பண்ண போறவங்களும் அப்படிதான். தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது வந்து மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்ம கமெண்ட்லயே பார்க்கலாம். இந்த டாபிக் எடுத்தாலே பீப்புள் ஆர் யூனோ கமெண்டிங் மோர் பாசிட்டிவ்லி நவ், இட்ஸ் எ கிரேட் சைன். ஸோ இந்த ஷோ மூலமா அந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னா அது சந்தோஷமான விஷயம் தானே. ஏன்னா நம்ம கண்டிப்பா நல்ல மக்களை வந்து நம்ம அனாவசியமா திட்டக்கூடாது அப்படிங்கறதுக்கான கரெக்ட், அதுதான் விஷயம். ஸோ கிரேட் விஜி, இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ரிவ்யூ ஷோ அப்படினாலே வந்து தேர் வில் பீ சம்வன் வெரி ஸ்பெஷல் ஜாயினிங் அஸ் இல்லையா? இது வந்து நமக்கு ஒரு பெருமையான ஒரு தருணம். ஏன் இது பெருமையான தருணம் அப்படின்னா, நான் சொன்னதுதாங்க, இந்த குடும்பம் வந்து பெருசாகிட்டே போகுது. அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து இந்த ஸ்கிரீன்ல கொண்டு வந்து அவங்களோட பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? நிறைய பேர்கள் வந்து நம்ம அப்படி சைட்ல அப்படி ஸ்க்ரால் ஆகும் போது, நான் அப்படி ப்ரோக்ராம் பண்ணும் போதே அப்படி சைட்ல கண்டு போயிட்டு வரும். அப்படி பார்க்கும்போது சில பேர்லாம் ரொம்ப பரிச்சயமான பேர் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நடுவில் நம்ம எங்கேயாவது அந்த ஸ்கூல் லைவ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அந்த இவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாரே, நம்ம பாடறிவம் படிப்பறிவோட வருவாரே அவரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பழகி போயிடுச்சு சில பேர்லாம். அந்த மாதிரி இன்னைக்கு வரவு போகிறாங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த இது போடுறேன் பாருங்க ப்ரோமோ, அது முடிஞ்சோடனே புரிய அப்படின்னு முடிச்சோடனே அப்படி நான் ஸ்க்ரீன்ல வந்து வணக்கம் மக்களே அப்படின்னு சொல்லும்போது இந்த சைட்ல பார்ப்பேன் ஒருத்தங்க வந்து யாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் YAY. இதை நீங்க எல்லா எபிசோடும் பார்க்கலாம், இவங்களை நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. முதல் 10 பேர்ல அவங்க இருப்பாங்க மெசேஜ் போடுறது. அப்படிப்பட்டவங்க தான் இங்க வர போறாங்க. அவங்கள வந்து இதுக்கு மேல டைம் கடத்தாம உள்ள கொண்டு வந்துருவோமா? So we are going to have Maria Santanam with us now. Maria, வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்னுடைய வணக்கத்தை நான் இசையால தெரிவிக்க விரும்புறேன். எங்களை இசையாலே இசை கோரே வணக்கமுங்க, எங்க நாவினில் இசையமுதை ஊட்டிட வந்தோரே, இசையாலினை ஓமே இதயத்தை இதயத்தில் பரப்போமே. வணக்கம். அட 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 மரியா, பயங்கர ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணி வந்திருக்கீங்க போல இருக்கு. உங்களோட பரிச்சயம் நான் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு கொஞ்சமாவது மேட்ச் பண்ண வேண்டாமா?
விஜய் வணக்கம். அண்ட் சுஷ்மிதா, சீனு அண்ட் கௌஷிக், விக்கி பாய் அண்ட் மை ஃபெல்லோ லேர்னர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் முதல்ல. அண்ட் இந்த பாடறிவம் படிப்பறிவம் வந்து எனக்கு ஒரு விஜயோட இதில் தான் பார்த்தேன். நான் அந்த ஓப்பன் மைக்கில் தான் வந்து அது எனக்கு தெரிய வந்தது. ஆனால் இது என்ன புது முயற்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சினே தவிர எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அது எப்படி இருக்கும் என்னங்கிறத பற்றி. பிகாஸ் எனக்கு வந்து சாஸ்திரிய சங்கீதம் பற்றி கொஞ்சம் கூட எந்த ஞானமும் கிடையாது. வெறும் கேள்வி ஞானத்தில் ஒரு சினிமா பாட்டை கேட்டு ரேடியோலையும் விவித் பாரதியிலையும் கேட்டு அப்படியே கூட பாடி பழகிறமே தவிர அது வந்து சரியாக இருக்கா, அதில் இவ்வளோ நியூவன்சஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றி எந்த பிரஜையுமே கிடையாது எனக்கு. ஸோ அந்த முதல் முதல்ல அந்த பூங்கதவை தாழ்த்துற வாயில பார்க்கும்போது விஜய் சொல்லி கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு திடீர்னு 11th இங்கிலீஷ் மீடியத்தில் போய் உட்காந்தா ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க, ஒன்றுமே புரியாது எல்லாமே, அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தது. ஆனால் வந்து ஒன்ஸ் ஷீ ஸ்டார்டட் அந்த தானனண்ணா டெக்னிக் அதெல்லாம் இது பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருந்தது. அது வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு டீச்சர் மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். இன்ஃபேக்ட் எல்லா மென்டர்ஸ் கூடயுமே நீங்கள் வந்து நான் இதை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு கடவுள் அமைத்து வைத்த மேடை அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு டிவைன் ஒரு இன்டர்வென்ஷன் இல்லாமல் இப்படி ஒரு ஒத்த மனதுடைய ஒரு நோபல் தாட்டுடைய நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் பாமரர்களுக்கும் போய் சேரணும், எல்லாரும் வந்து இசையை வந்து அனுபவிச்சு பாடணும், அதில் உள்ள நியூவன்சஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்குது, அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு முயற்சி ஆரம்பித்ததுக்கு நான் முதல்ல தலை வணங்குறேன் நாகு. அண்ட் இது இதை வந்து ஒரு அரிய வாய்ப்பாக வந்து ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு 54 வயசாகுது, இத்தனை வயசுல வந்து நான் வந்து பாட்டு கத்துக்கணும்னு எந்த ஒரு முயற்சியும் வந்து எடுக்கல. ஆனா வந்து இப்ப வந்து எனக்கு அந்த ஆர்வம் வந்து அப்படியே ஒவ்வொரு வாரமும் வந்து ஓ அடுத்த வாரம் என்ன பாட்டு சொல்லி தருவாங்க, அது நம்ம சரியா கத்துக்கணும், சரியா பாடணும், இந்த இடத்துல இந்த கமகம் சரியா வருது. எல்லா மென்டர்ஸுமே வந்து குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி, அதாவது வந்து ஒரு PhD லெவல்ல இருக்கிறவங்க ஒரு LKG ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்ண போனா எப்படி இருக்கும், அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்து நான் பார்க்குறேன். ஆனால் ஒன்லி சீனுவை பார்த்தா மட்டும் எனக்கு லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா அவர் மண்டையில் கொத்து. அது அது அதுக்கா நீங்க சீனுவை பார்த்துருக்கீங்களா? நாங்களாம் பார்த்ததே கிடையாது, தாடியில மறைஞ்சு போயிலே இருப்பாரு. லைட்டாக தப்பா பண்ண மண்டையில் நங்குன்னு கொட்டுவாரோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் எனக்கு. அந்த மதுரை மறிக்கொண்டு அது வந்து ஒரு இடம் மட்டும் எனக்கு சரியா வரவே இல்லை, கட்டினது உனக்கு மட்டும் தானால அந்த அந்த கமகம் வரவே இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது அது பாடும்போது. ஸோ ஆனா நீங்க சொல்ற மாதிரி நாகும் ஃபர்ஸ்ட் ஜாயின் நான் இது பண்ணதுக்கும் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நான் போட்டதுக்கும் ஃபர்ஸ்ட் சாங் பூங்கதவை போட்டதுக்கும் இப்போ நான் தென்றலை எண்ணெய்த்தோடு பாட்டு போட்டதுக்கும் எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அந்த காரோட்ட கத்துக்கிற மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து சேருங்கிறது நான் நம்புறேன். அதுக்கான முயற்சியும் உழைப்பையும் கண்டிப்பா வந்து கதையே கேட்டீங்க அப்போ போன வாரம். எஸ் அப்கோர்ஸ் க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த வோடஃபோன் டாக் மாதிரி. ஸோ இந்த இந்த கார் கதை பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ல நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ற ஒரு கதை. கௌஷிக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்பெசிஃபிக்காக வர சார் அந்த கதை சொல்லியா ப்ளீஸ்யா அப்படின்னு சொல்லிடுவோம் கௌஷிக் அப்படின்னு. சரி, வெரி குட், சூப்பர் மரியா, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. நீங்க ஒரு ஒரு வாரமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற ஒரு ஒரு விஷயமும் வந்து எங்களை நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான். இந்த ரெஸ்பான்ஸை வந்து நாங்கள் எப்பவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் பார்க்குறோம் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பேர் ரீச் ஆகி இவ்வளோ பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் எங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய இன்சென்டிவ், வேறு எந்த ஒரு இன்சென்டிவ் இவ்வளோ பெருசாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத ஒரு ஆணித்தனமான உண்மை. நீங்கள் வந்து இப்போது ரொம்ப அழகாக சொன்னீங்க, நீங்கள் பயங்கரமாக ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இவ்வளோ ஸ்பீச்செல்லாம் எழுதி வச்சு. அதாவது வந்து பாட்டு வந்து ஒரிஜினல் ட்ராக் தான் கேட்கணும், யாரு பாடினதையும் கேட்க வேண்டாம். அதே மாதிரி ரிப்பீட்டடா நிறைய தடவை கேளுங்க, அந்த பாட்டு வந்து உங்களுக்கு ரத்தம் நாடி நரம்பு எல்லாம் அது ஊறுற வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா பாட ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எவ்வளவோ விஷயங்கள், எல்லா மென்டர்ஸும் சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னது எல்லாம் வந்து மைண்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ என்னோட ஃபெல்லோ லிஸ்னர்ஸும் லேர்னர்ஸும் அதை வந்து
ஆமோதிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கும் தெரியும். ஸோ வி ஆர் சோ ப்ரிவிலேஜ் அண்ட் ட்ரூலி ஆனர்ட் நோ டு ஹாவ் திஸ் ஷோ நம்ப. ஐ விஷ் சூப்பர் மரியா, தேங்க்யூ சோ மச். நீங்க இன்ஃபேக்ட் ஆரம்பிக்கும் போதே ஏதோ ஒரு பாட்டு பாடி எங்களுக்காக பாடி தான் ஆரம்பிச்சிங்க. அந்த பாட்டை தவிர குவிக்கா ஒரு பாட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு நீங்க ஒரு பல்லவியோ சரணமோ பாடிட்டீங்க அப்படின்னா நம்ம வழி நடத்தலாம் ஷோவை. மை பிளஷர். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதை காலமும் சொல்லும் உதிர்ந்து போன மலரின் வாசமா தூது பேசும் கொலுசின் ஒளியே அலைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும் உடைந்து போன வளையலின் வண்ணமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் உந்தன் கையில் தோளில் சாய்ந்த கதைகள் பேச நமது விதியில் இல்லை முதல் கனவு போதுமே காதலா கண்கள் திறந்திடு. அப்படியே போயிட்டு Thank you, Maria. Better. Thank you, Viji. Thanks a lot. Bye. So, yeah. So, Viji, நம்ம வந்து நம்மளோட கடமையை தொடருவோம். யூஸ்வலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது வந்து மென்டியோட ஜாயின் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இல்லையா? ஆமா. ஸோ மென்டி நீங்க ஃபுல்லா கேட்டு உங்க ஃபீட்பேக் எல்லாம் எழுதி வச்சுட்டீங்களா? எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். எல்லாம் எழுதி வச்சு. இப்ப நீங்க டேட்டால வந்திருக்கீங்களோ? வைஃபை சரியில்லையா? கரண்ட் கரண்ட் பிரச்சனையா? நினைக்கிறேன் So I thought, okay, because he has come, அவர் நம்ம இழுத்துடலாம். ஸோ நம்ம அவரோட ஜாயினை கேட்டுட்டு அவரோட ஜாயினை போடுற கேட்டுட்டு அவரையும் நம்ம ஷோக்கு கொண்டு வரலாம். அவருக்கு ஏற்றப்பலையும் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுத்துருவோம். ஓகேவா? கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு அவரோட ஜாயின் நம்ம கேட்டுருவோம். ஓகேவா? ஓகே, நவ் ஓகே கேட்கலாமா? ஸோ உங்களெல்லாம் மியூட்டில் போடுறேன். தூரல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும் சாயல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும் தெரிந்த பிறகு திரைகள் விஜி நீங்க மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல நான் ரிமூவ் பண்ணணும், இப்போ நீங்க பேசலாம். ஸோ நம்ம ராஜீவ் காந்தி சாரை வர வச்சிடலாமா? அவர் இங்க வந்திருக்காரு, காத்துக்கிட்டு இருக்காரு, அவரை கொண்டு வந்துடலாம். வணக்கம் ராஜீவ் காந்தி சார், எப்படி இருக்கீங்க சார்? கேக்குதா? கேக்குதா உங்களுக்கு? வணக்கம். ஒரு வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா பாடுவீங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, சில நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. பிஜி குயிக்கா உங்களோட ஃபீட்பேக்.
கேக்குது மேடம், கேக்குது சார், நல்லா கேக்குது. ஓகே, சோ ராஜீவ் காந்தி பத்தி சொன்னோம்னா வெரி வெரி நான் பேசுறது கேக்குதா? ஓகே, சோ அவரை பத்தி சொன்னோம்னா வெரி வெரி சின்சியர் ஸ்டூடண்ட். அது எனக்கு லேட்டா கேக்குது. ஓகே, சோ மேபி நான் திருப்பி வெளியில போயிட்டு வரணும் நினைக்கிறேன், இந்த ஃபீட்பேக் சொல்லிட்டு போகலாமா? ரொம்ப நன்றி சார். ஃபீட்பேக் நீங்க சொல்லுங்க. ஐ திங்க் லாகோ லாக் அப்படின்னு போட்டிருக்காங்க, போயிட்டு வர்றது பெட்டர், ரெண்டு பேருமே வெளியில போயிட்டு வர்றது பெட்டர். ஸோ இன்னைக்கு வந்து மழையெல்லாம் பெய்யுதான், அதனால கொஞ்சம் லேகும் அதிகமாக இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுத்திருப்போம். இப்போ விஜய் வந்து அவங்க வீட்டில் வந்து கரண்ட் வேற இல்லை இருந்தாங்க, அதுக்கப்புறமா ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க டேட்டாவில் வராங்க, அவங்க திருப்பி வர வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ பேசிக்கலி வந்து மென்டியோட ஜாயின் கேட்டிருப்பீங்க. ஸோ அவருக்கே கிட்டத்தட்ட ஒரு 130 ஜாயின்ஸ் அதை வந்துருந்ததுங்க. நம்ம மென்டாரோட அவங்க விஜய்க்கு வந்து அவங்க சொன்னதுதான் 760+ ஜாயின்ஸ், கிட்டத்தட்ட 900 ஜாயின்ஸ் டோட்டலாக, சம ரிசப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷோ முடிஞ்ச உடனே இன்னைக்கு 10 மணிக்குள்ள யாரெல்லாம் மென்டி ஃபார்ம் ஐ மீன் ரிவ்யூ ரிக்வஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்களோ உங்க எல்லாருக்கும் உங்களோட இமெயில ஃபீட்பேக் கிடைக்க போகுது. ஓகே, விஜய் வந்துட்டாங்க, ஸோ விஜய் உள்ள கொண்டு வந்துருவோம். வணக்கம். நிறைய நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன் மழையினால. ஒரு கண்டினியூ. ஸோ ராஜீவ்காந்தி பத்தி சொல்லணும்னா வெரி சின்சியர் ஸ்டூடெண்ட். எனக்கு அது ஷோல நான் லைவா இன்டராக்ட் பண்ணும் போது எனக்கு தெரியல ஆக்சுவலா அவ்வளோ அழகா இருந்தது அப்படின்னு சொல்லி, அதை அனுபவிக்க தனியா கேட்கும் போதுதான் அதோட ரசனையே நல்லா புரிஞ்சது எனக்கு, எவ்வளோ அழகா பொறுமையா கத்துன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு அதுல ஒரு பெரிய சல்யூட் ஃபார் தட். நிஜமாவே அது ஒரு அந்த ஒரு டிசிப்ளின், அந்த ஒரு பொறுமை, ஒரு ஆர்வம் அண்ட் பேஷன் ஃபார் லேர்னிங். அது எனக்கு கத்துக்கணும், எனக்கு வரலை, எனக்கு திருப்பியும் பாடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கும் போது இன்னும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி அந்த கற்றுக் கொடுக்குறதோடு நிறுத்தாமல் அதை பாடி காமிச்சு, அவருக்கு வேலை வந்து நைட் ஷிஃப்ட்டு, இதில் வேலை பலு ஜாஸ்தியாக இருந்தது, நிறைய நெட்ஒர்க் பிரச்சனை, மொபைல் இஷ்யூ, அதெல்லாம் தாண்டி அவர் வந்து அன்னைக்கு காலையில் அதை பாட்டு போடணும், அந்த டைமுக்குள்ளே இன்வைட் ஓப்பன் பண்ணோன்றதுல கவனம் செலுத்தி அதுக்குள்ளே அந்த இன்வைட்டை பாடி, இது நான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, உங்களோட பாடும் போது நான் இன்னும் நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் முயற்சி எடுத்து அதை வந்து அழகாக பாடி வேற அமைச்சிருந்தாரு. எல்லா இடத்துல ரொம்பவே அழகா பாடியிருந்தாரு. இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் ஹம்மிங்கும் நல்லா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நல்லா வந்திருந்தது. சின்ன சின்ன நியூவான்சஸ் அது போக போக பழகினா சரியாயிடும் அப்படின்றதுதான் அவருக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து. அவருக்கு வந்து பாவங்கள்ல பிரச்சனையா இருக்கு, டிக்ஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, லா நா சுடி வரும் போதெல்லாம் மட்டும் அவருக்கு ப்ராப்ளமா இருக்கு, இது ரெகுலரா அவர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். அது போக போக இப்போ எனக்கு தெரிஞ்சு முன்னாடிக்கு இருந்த விட இந்த எபிசோடுக்கு அப்புறமா அவர் நிறையவே சேஞ்சஸ் தெரியுது, அவரோட லைன்ஸ்லயும் லிரிக்ஸ்லயும் அந்த ஃபீல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காரு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணாலே போதும், ஐ திங்க் இல் பி வெரி வெரி ப்ரொஃபஷனல் இன் அ ஷார்ட் வைல் ஆஃப் டைம். Absolutely, absolutely, Viji. So, இப்போ நம்ம மென்டியோட ஜாயினை கேட்டாச்சு. நம்ம பிஃபோர் வி கெட் இன் டு த குரூப் ஒன், யூஸ்வலி நம்ம குரூப் ஒன் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டை கொண்டு வருவோம். பட் இன்னைக்கு நம்ம இந்த டெக்னிக்கல் லேக்ஸ்லாம் இருந்ததுனால இட் இஸ் ஆல்ரெடி 6:25, க்ளோஸ் டு 6:25. ஐ திங்க் அவங்களை இதுக்கு மேலே வெயிட் பண்ண வைக்க வேணாம், நம்ம அவங்கள கொண்டு வந்துடலாமா? ஸோ லெட் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் ஆல் த த்ரீ ஜாயின்ஸ் அண்ட் ப்ராமிசிங் ஜாயின்ஸ், ஸோ தட் அவங்களோட ஃபீட்பேக்கையும் நம்ம எடுத்துக்கலாம், இட் பி ரியலி யூஸ்ஃபுல். ஸோ இவங்க யாரு அப்படின்னா, போன வாரம் ஸ்பெஷல் கெஸ்டா வந்தவர், ஸ்பெசிஃபிக்காக இவங்களை பத்தி மென்ஷன் பண்ணாரு. ரிமெம்பர், ஏதாவது வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு மென்டார்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மென்டார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த மென்டார் வந்து அவங்க வந்து நான் என்ன பாடினாலும் அவங்க கம்ப்ளீட்டா டீடைல் எனக்கு அனுப்புவாங்க, அதுக்கப்புறமா தான் நான் கத்துட்டு பாடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் மென்ஷன் பண்ண பேர் இஸ் நன் அதர் தேன் ஐஸ்வர்யா ஸ்ரீராம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஹர் ரைட் நவ் வித் அஸ் லைவ். ஐஸ்வர்யா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ரியாக்ஷனே இல்லையே, லைவ்ல கொண்டு வந்து பாப்போம். ஓகே, லெட் அஸ் ஹேவ் ஹர் ரைட் நவ் வித் அஸ். ஐஸ்வர்யா கேக்கல நினைக்கிறேன் உங்களுக்கு, அவங்க இப்பதான் பாக்குறாங்க. ஐயோ, என்ன லைவ்ல கொண்டு விட்டாங்க போல இருக்கு, கேக்கலையா? இயர்போன் அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறேன். வெளியில போயிட்டு திருப்பி வாங்க, நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட் தான், ஆனா நீங்க போயிட்டு வந்தாதான் எங்களுக்கு காதல் விடும். ரைட், சோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போகுது, எல்லாருமே நீ ஊம பாஷையில தான் பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு ராகம் ஏதாவது மௌன ராகம், எல்லாம் ஊம பாஷையில பேசிட்டு இருக்கோம் முதல்ல இருந்தே. சரி, மீன்வைல் ராஜீவ்காந்தி சார் வந்திருக்காரு, அவரை நம்ம குயிக்கா ஒரு ஹாய் சொல்லிட்டு அதை அனுப்பிச்சு வைப்போம். பாவம் சார், வணக்கம் சார். ஹாய் சார், வணக்கம். வணக்கம், உங்களோட ரிவ்யூ கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து அப்படியே ஷோ போயிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க.
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. யா ஏனா கொஞ்சம் லாகும் இருக்கு, அதனால நம்ம அப்படியே வீல் மூவ் ஆன். இல்ல இப்ப இப்ப வேற ஒரு நெட்வொர்க் இப்ப ரீசார்ஜ் பண்ணி திரும்ப வரேன் இப்போ. இல்ல இப்பவும் லாக் இருக்கு. ஆக்சுவலா நீங்க பேசி முடிச்சு அப்புறமா தான் உங்க வாய் அசைக்குது. சோ தேர் இஸ் சம் ப்ராப்ளம். சரிங்களா? சோ அதனால அப்படியே நீங்க Facebook ல கண்டினியூ பண்ணுங்க பாக்குறத. அப்படியே நம்ம மத்த ரிவ்யூஸ்க்கு அப்படியே போறோம் சார். ஓகேவா? ஓகே. थैंक यू थैंक यू ரொம்ப நன்றி. थैंक यू थैंक यू. ஓகே. சோ ஐஸ்வர்யா இஸ் கோயிங் டு கம் பேக் லைவ். ஓகே. இந்த வாட்டி உங்களுக்கு தெரிஞ்சே நாங்க உங்களை லைவ் கொண்டு வந்திருக்கோம். Thank you for inviting. சூப்பரா கேக்குது. ஓகே. சோ ஐஸ்வர்யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம் ஐஸ்வர்யா. சோ இது வந்து நம்மளோட ஷோ வந்து நிஜமாவே ஒரு இன்டர்நேஷனல் ஷோ அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் வந்து நம்மள வந்து ஐஸ்வர்யா ஜாயின்ட் அஸ் ஃப்ரம் லண்டன். ஓகே. இட்ஸ் மை ப்ளஷர். லண்டனோ நல்லா இருக்குங்க. இங்க மதியானம் 2 மணி ஆயிச்சு இப்போ. லஞ்ச் டைம். சோ சீக்கிரமா அப்புறம் சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல நான் சாப்பிட்டேன். சோ அத கரெக்ட்டா சொல்லுது. ஆமா கரெக்ட்டா சாப்பிட்டேன். Super. Aishwarya, thank you so much for joining us. In fact, first and foremost, thanks is for your open mic. You have so many followers. Thank I only you. Say co-singers. எல்லாரும் என் கூட பாடுறவங்க. So I want to say only co-singers and no followers. So please அந்த வாட்டம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நாங்க ஸ்மூல் அனுப்ப போறோம். நமக்கு followersங்கறத தூக்கி co-singers மாத்துங்க. அது followers னாலே எனக்கு இவ்ளோ followers இருக்காங்க. எனக்கு இவ்ளோ follow அது என்ன followers? I don't understand the meaning. So I better say co-singers. So நீங்க co-singers னு சொல்லுங்க. கண்டிப்பா. In fact, நிறைய இருக்குங்க. அது இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் தாண்டி எல்லாம் இருக்குங்க. ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ், பக்தர்கள், சில பேர். அது நானும் விஜய் நேற்று பேசிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தர் இருக்காரு, அறுபத்தர், அவர் யாரும் நான் சொல்ல விரும்பல. அவர் என்ன பண்ணுவாருன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாராம் பைசா. லைக் பண்ணி கமெண்ட் போட்டா இவ்வளவு தெரியாம போயிடுச்சு. உங்க சம்பாதிச்சிருக்கலாம் ஆக்சுவலா. லைக் யாரும் தெரிஞ்சா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுறேன். நம்ம கான்டாக்ட் பண்ணி சைட் பிசினஸா பண்ணுவோம். ஓகே. சோ ஐஸ்வர்யா, நம்ம வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் குரூப் கேட்டுடலாமா? இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் அனுப்பிச்சிருந்தேன். சோ இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் எங்களுக்கு தெரியும். டெக்னிகாலிட்டிஸ்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். நான் ரெடியா இருக்கேன். நீங்க எக்ஸாம் எழுதற மாதிரி பயங்கரமா ரெடியா இருக்கீங்க. நான் சொல்லணும். நான் சொன்னது அப்புறமா தான் ஒரு ரிவ்யூ கேட்பேன். ஆமா கண்டிப்பா. ரைட். ஓகே. சோ இப்போ நம்ம குரூப் 1 கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து சிங்கார வேலன்லாம் வேலை எல்லாம் பார்க்கணும். ஏதாவது நம்ம
எனக்கு பிடிக்கும் கேட்டோம். நடுவில் என்ன அப்படின்னா கொஞ்சம் விஜய் வந்து திருப்பி காணாம போயிட்டாங்க. அவங்க இப்ப திருப்பி வந்து லைனா போயிருக்காங்க, அவங்கள அப்படியே கூப்பிட்டுறேன். இப்பதானே வந்தாங்க, திருப்பி காணாம போயிட்டாங்க. ஓகே விஜய் திருப்பி வாங்க. அது வரைக்கும் நானும் ஐஸ்வர்யாவும் பேசிட்டு இருக்கோம். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஆஹா, ஐஸ்வர்யா, 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 கேக்கலையா? இது நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குங்க. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா மக்களே? அதுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. நான் பேசுறது கேக்குதா மக்களே? இல்ல நான் தனியா பேசி நிக்கிறேனா? ஐஸ்வர்யா கேக்குறதா? Am I on live? எனக்கு இங்க blank screen தான் வருது. இல்ல எனக்கு இங்க blank screen தான் வருது. I'm just guessing that I'm on live because நான் இந்த மொபைல பார்த்துட்டு நான் I'm just assuming that I'm on live but எனக்கு எதுமே தெரியல. I think I have வெளியில போய்ட்டு வாங்க, வெளியில போய்ட்டு வாங்க. ரைட், ஓகே. நீ நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் தட்ஸ் ஓகே. டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும், என்னன்னா எனக்கு வேலையே இருக்குது. ஸோ ஜாயின்ஸ் கே இன்னொருங்க, ரெண்டு மூணு விஷயம் அப்படியே இந்த டைமை யூஸ் பண்ணி ரெண்டு மூணு விஷயம் சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கேன். நாளைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. நாளைக்கு வந்து ஒரு புது விஷயம் ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னா சர்ப்ரைஸ் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறமா என்னன்னு நான் சொல்லிட்டேன்னா அது சர்ப்ரைஸ் கிடையாது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புதுசாக செய்ய போகிறோம். அதை வந்து நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 6-10 எதிர்பார்க்கலாம், 6-10 அந்த மாதிரி டைம் கிட்ட ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஒன்று செலவு ஒரு புதுசாக ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறோம். அது ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு. ஐஸ்வர்யா இப்போ கேட்குதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் பேசுறது எங்களுக்கு கேட்கலையே. இப்போ கேட்குது. கரெக்ட், சூப்பர். இங்க யூகேல லண்டன்லயும் பர்மா பசார் மாதிரி மார்க்கெட்லாம் இருக்காங்க. விட்டு விட்டு வேலை செய்யும். ஐஸ்வர்யா ஒரு விதத்துல இப்ப ஆக்சுவலா வந்து மென்டார் ஆஃப் த வீக் வந்து காணாம போயிட்டாங்க. அவங்க வீட்டுல ஏதோ ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ். சோ அவங்க நீங்க வந்து இவங்களை பத்தி சொல்லி ஆகணுங்க. ஐஸ்வர்யா கிட்ட வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷோ அன்னைக்கு ஒரு மத்தியான வேலையிலேயே வந்து அந்த மூணு குரூப்ஸோட கொலாப்ஸ் அதே மாதிரி வந்து ப்ராமிசிங் ஜாயின்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அமுச்சு விட்டுருவோம். ஐஸ்வர்யா நான் பேசுறது கேக்குதா? எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க வந்து அதுக்காக உழைச்சு விஜய் தான் அந்த உழைப்பை செய்தார்கள். அந்த பாட்டு எல்லாத்தையும் எடுத்து அள்ளி போட்டு அப்படியே அமுச்சு வச்சாங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஸோ ஐஸ்வர்யா அதெல்லாம் கேட்டு 10th class அப்புறமா அடிஷ்னல் பேப்பர்லாம் இன்னைக்கு வாங்கி அவங்களோட ஃபீட்பேக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ விஜய் நாங்க பேசுறது விதா விஜி காதல வெளியா? சரி போயிட்டு வாங்க. ஓகே ஐஸ்வர்யா, ஸோ அதனால நீங்க உங்களோட எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் வச்சு எழுதின எக்ஸாம் பேப்பரை வச்சு கொஞ்சம் உங்க ஃபீட்பேக் கொடுத்துருங்க குரூப் 1க்கு. கரெக்ட். எஸ் குரூப் 1 விஷால் கேக்குதா? நான் பேசுறது நல்லா கேக்குது. சூப்பர் விஷால். ஓகே விஷால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப அழகான வாய்ஸ் அவங்க. விஷாலி இல்ல விஷாலி? விஷால் N E E ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்க அவங்க வந்துட்டு. ஷி ஹஸ் an amazing very cute voice அவங்களுக்கு. எஸ்பெஷலி அந்த நனைந்த பிறகு அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஹை நோட் போகும்போது கொஞ்சம் சப்ரஸ் பண்ணினாங்க. அது அவங்க டெக்னிக்கலி புரிஞ்சுட்டு பண்ணாங்களா எனக்கு தெரியல, பட் அது ரொம்ப அழகா மேனேஜ் பண்ணாங்க அந்த இடத்துல, ஸோ தட் அந்த வாய்ஸ் வந்து கீச்சுன்னு போகாம இருக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப அழகா மேனேஜ் பண்ணாங்க. ஒன்னே ஒன்று அவங்களுக்கு சஜஷன் வந்து அந்த ல ல ல அந்த ப்ரனன்சியேஷன் மட்டும் அவங்க பார்த்துக்கணும். மற்றபடி ஷி வாஸ் பிரில்லியன்ட். இந்த பாட்டு நிறைய பேருக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ல ல ந ந ஆமா. And
So that's all, Vishal. Very beautiful singer. It's me, underscore MK7. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அழகான வாய்ஸ். எல்லாருக்குமே நீங்க பிக் பண்ண ரிவ்யூஸ்ல வந்தவங்க ப்ராமிசிங் ஜாயின்ஸ் எல்லாமே பிரில்லியன்ட் வாய்ஸ் எல்லாருக்குமே, அது கண்டிப்பா சொல்லியே ஆகணும். வெரி சின்சியரா பாடுறாங்க, பேஷனேட்டா பாடுறாங்க எல்லாருமே. ஸோ இங்க இட்ஸ் மீ MK7, வாட் ஐ ஃபெல்டஸ் பிரஹாஸ்லாம் உங்களுக்கு அழகா வருது, ஆனா அதுல கொஞ்சம் அழுத்தமா கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஐ ஃபெல்ட். அகெயின் ஷி ஹாஸ் அன் அமேசிங் வாய்ஸ். நெக்ஸ்ட் யாரு, ஜியாவுதீன், ரைட், கேப் போட்டிருந்தாரு அவரே தான். எஸ் எஸ், அகெயின் பியூட்டிஃபுல் வாய்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ருதி அங்கங்க மிஸ் ஆச்சு அவருக்கு, அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட்டாக பாடியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ ஜியாவுதீன். சிவி வெங்கடேஷ், ரைட், சிஆர் வெங்கடேஷ், சிஆர் வெங்கடேஷ், அகெயின் பியூட்டிஃபுல் வாய்ஸ். அவருக்கும் கொஞ்சம் அங்கங்க ஸ்ருதி மிஸ் ஆச்சு, மற்றபடி அவருக்கு பிரஹாஸ் எல்லாம் அழகாக வந்தது. அகெயின் அமேசிங் சிங்கர், சூப்பர் சிங்கர், ஷோ பாக்குற மாதிரியே இருக்குதுங்க. வெளிப்பாடுதான் அப்படிங்கறது தான் நாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் ஐஸ்வர்யா. வி ரியலி அப்ரிஷியேட் இட். Thank you so much. வந்து சேர்ந்துட்டீங்களா? வந்துட்டேங்க, ஒரு பாடா படுத்து எடுக்குது நெட் இன்னைக்கு. போயிட்டு போயிட்டு வந்துங்கறீங்க அப்பப்போ. ஒண்ணுமே காணோம் ஸ்கிரீன்ல, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா யாருமே கே பேசறதோ கேக்கல எனக்கு. இப்போ கேக்குதா? இப்போ கேக்குது. கிளியர். பவர் வந்திருக்கு. சூப்பர். இப்போ உங்களோட ஃபீட்பேக் இந்த குரூப் 1. எவ்வளவு அழகா ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க ஐஸ்வர்யா. டு ஆட் அப் டு இட், அதையே நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஃபர்ஸ்ட் விஷாலி யுவராஜ் அவங்களது வந்து தமிழ் டிக்ஷன் ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு நம்ம நியூஸ் படிக்கிறது நம்மளுக்கு ஒரு காலத்துல ஆசையா இருக்கும்ல, இவ்வளவு அழகா நியூஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சிருந்தோம், இல்ல ஏதாவது ஒரு புக்கு நம்மளுக்கு பிடிச்ச புக் எடுத்து வச்சிருந்தோம், தமிழ் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் பாட்டு அப்படின்னா தமிழ் புக் எடுத்து வச்சிருந்து அந்த வார்த்தையை ஸ்லோவா படிச்சு பாக்கலாம், நம்ம ரெக்கார்ட் பண்ணி பாக்கலாம். கண்ணாடி முன்னிருந்து படிச்சு பார்த்து ரெக்கார்ட் பண்ணா நம்ம வாய் எப்படி அசையிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படி அசைக்கிறாங்க, நம்ம எப்படி அசைக்கிறோன்றது தெரிஞ்சாலே நம்மளுக்கு அந்த பிராக்டிஸ் கொஞ்சம் ஈஸியா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து டிக்ஷன். இது வந்து வொர்க்ஸ் ரியலி வெல் விஜய், இது ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட். ஐ வாண்ட் டு ஆட் ஒன்லி ஒன் ஸ்மால் திங் ஹியர். இது வந்து சைக்காலஜில வந்து மசில் மிரரிங் சொல்லுவாங்க, இது பேர் சைக்காலஜில வந்து கால் இட் மசில் மிரரிங். ஏதாவது இப்ப நம்ம ஒருத்தரை வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களோட ட்ரெய்ட்ஸை வந்து நம்மளால காப்பி பண்ண முடியும் அப்படிம்பாங்க. இப்ப நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம கசின் வீட்டுக்குலாம் போவோம், போயிட்டு வந்தோடனே சொல்லுவாங்க, டே நீ அவன மாதிரியே பேசுறடா அப்படிம்பாங்க எங்க அம்மா. டே என்ன நீ அவன் வீடு சித்தி, எங்க சித்தி பையன் ஒருத்தர் இருக்கான் வினோத், நான் அவன் வீட்டு போய் வினோத் மாதிரியே பேசுறடா அப்படிம்பாங்க எங்க அம்மா. மீனாட்சி அவங்களுக்கு வந்து ரேஞ்ச் வாய்ஸ், ஸ்வீட் வாய்ஸ், அவங்களுக்கு ரொம்ப அழகான வாய்ஸ். அவங்களுக்கு வந்து அழுத்தமா பாட வரல அப்படின்ற போது அவங்க ரொம்ப, எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப சாஃப்ட் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு தான் ஒன்றுத்தையுமே அழுத்தம் கொடுத்து பாடுறதுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கையில யூ ஹோல்ட் அ வெரி ரொம்ப பெரிய ப்ரெஷஸ் திங்கை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அது உங்க குழந்தையா கூட இருக்கலாம், அது கையில இருந்து நழுவ விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த ஒரு மனப்பக்கம் உங்களுக்கு வந்துருதுன்னா அந்த பாட்டோட அழுத்தம் தன்னால வந்துடும். அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் அகேன் நிறைய அழுத்தம் இருக்கிற வார்த்தைகள், இத்து இன்னு இம்மு அப்படின்னு முடிகிற வார்த்தைகளா நீங்க தேர்ந்தெடுத்து சென்டென்ஸ் நீங்களே உருவாக்க பாருங்க. நீங்களே உருவாக்கி இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி உச்சரிச்சு பாருங்க, ஒரு சென்டென்ஸ் ஃபுல் ஆஃப் இது. அப்ப வந்து நிறைய வந்து ஒற்ற வார்த்தைகள்லாம் வரும் இல்லையா, அது வர 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 உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். எதெல்லாம் கஷ்டமான வார்த்தைகளோ அதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச சென்டென்ஸ் நீங்களே உருவாக்கி பாருங்க. எனக்கு பிடித்தது எங்க அம்மா, அம்மா, அண்ணா, அக்கா அப்படின்னு வரும்போது வார்த்தை ஒட்டும் பொழுது உங்களுக்கு அந்த அடிக்ஷன் ப்ராப்ளம் வந்து தானாவே சரியாயிடும், அழுத்தம் தானாவே வந்துடும். இது ஒண்ணு. வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாவுதீன் முகமது, அவருக்கு அவருக்கும் சரி, வெங்கடேஷ், சிஆர் வெங்கடேஷ் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து வாய்ஸ் நல்லா இருக்கு, நல்லா தைரியமா அட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சின்ன பிச்சிங் இஷ்யூஸ் இருக்கு, அவங்களுக்கு அந்த ஸ்கேலோட ஒத்து பாடுறது மட்டும் கஷ்டமா இருக்கு.
சில டீடைலிங் ஆஃப் சங்கதிகள்லாம் வந்து வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், வந்து நம்ம பாட வரலையோ அப்படின்ற ஒரு பயத்துல கூட பாடியிருக்கலான்ற மாதிரி கூட இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஒரு கட்டத்துல அந்த மாதிரி இருந்தவங்க தான். நான் இன்ன வரைக்கும் கூட பயந்துட்டு தான் இருக்கேன் பாடுறதுக்கு. எனக்கு இந்த மென்டர்ஸ் முன்னாடி எல்லாம் பாடுறது எனக்கு ரொம்ப பயம். சீனுவா இருக்கட்டும், சுஷ்மியா இருக்கட்டும், கௌஷிகா இருக்கட்டும், எல்லாம் நிறைய நாலேஜபிள் பர்சன்ஸ். சோ இப்படி இருக்கச்சே வந்து நம்மளுக்கு அந்த பயம் தன்னால வந்துடும். நீங்க என்ன அர்த்தத்துல சொல்றீங்கன்னு தெரியும், இதுக்கு நானும் பொறுப்பாக மாட்டேன். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு கூட சுப்பீரியர்ஸ் இருக்காங்கன்ற நினைக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த பயம் வரும். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி ஒரு கோ சிங்கர் அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் போயிடும். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அந்த ஸ்ருதி பாக்ஸ் நீங்க ரொம்ப முக்கியம். அது நம்ம சொன்ன மாதிரி ஸ்ருதி பாக்ஸ் நீங்க தேடினாலே ஃபர்ஸ்ட் வர ஒரு ஆரஞ்சு கலர் டப்பா போட்டு வரும், அதிதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ருதி பாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கும், உங்களுக்கு கண்ணு நல்லாவே தட்டக்கூடிய லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். அந்த ஸ்ருதி பாக்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டு இந்த பாட்டு வந்து டி ஸ்கேல்ல இருக்கு. சோ அதை கொஞ்சம் உள்வாங்கிட்டு அந்த டியூன் கேத்த மாதிரி ஈயோ அது ரொம்ப நேரத்துக்கு சொல்லி பாருங்க, உங்களுக்கு அதுக்குள்ள நிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அது சரியாயிடுச்சுனாலே இந்த பிரச்சனை ஸ்ருதி ப்ராப்ளம்லாம் சரியாயிடும், போக போக வரும். இதுதான் இவங்களுக்கான முன்னாடி ஐஸ்வர்யா வந்து 30 செகண்ட் கேச்சு தான் ஐஸ்வர்யா ரியாக்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும்.
திருப்பி விஜய வந்து காணும், அவங்க எங்கேயோ போயிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதே இஷ்யூஸ் தான் ஐஸ்வர்யா. ஸோ நீங்க திருப்பி போயிட்டு வாங்க. ரைட்டு, சூப்பர். ஸோ ரெண்டாவது குரூப் வந்து கேட்டீங்க, ஓகே. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் நமக்கு ரெண்டு இருக்கு, குரூப் த்ரீ ஒன்று இருக்கு, அதுக்கப்புறமா வந்து ப்ராமிசிங் ஜாயின் இருக்கு, ரெண்டு இருக்கு. அது ரெண்டுத்துக்கான ரிவ்யூஸ்க்கு தான் நம்ம வெயிட்டிங். ஒரே நிமிஷம் இருங்க, ஐஸ்வர்யா வந்துட்டாங்க, இந்த வாட்டி கேட்கணும் நினைக்கிறேன். கேக்குதா ஐஸ்வர்யா? ஸோ நீங்க ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 seconds லேக் இருக்கும். ஸோ அதனாலதான் நீங்க That's okay. Part and parcel of the game. Right. So, okay. So, Viji, first உங்களோட feedback கேட்டுரும். Okay. First வந்து தினேஷ் குமார் சோப்ரா, அவருக்கு வந்து அவர் தமிழ் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்றது. அவர் வந்து வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் பாடக்கூடிய சிங்கர், பட் ஸ்டில் இந்த பாட்டை எடுத்து இவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணோன்ற ஆட்டிடியூடே வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் ட்ரைங் திஸ் சாங். இட்ஸ் வண்டர்ஃபுல் திங். ஸோ எல்லா லாங்குவேஜ் பாட்டும் எடுத்து பாடலாம், நம்மளாலையும் பாட முடியும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டா அவர் வந்து இருக்காரு. அவருக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் இஷ்யூஸ், அஃப்கோர்ஸ் வந்து வேற லாங்குவேஜ்ன்றதுனால இந்த ப்ரொனன்சியேஷன் இஷ்யூஸ் இருக்கும், அது போக போக சரியாயிடும். ஸோ நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து யூ கேன் ஜஸ்ட் கன்வெர்ட், ஐ திங்க் யூ வுட் நாட் பி ஈவன் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். ஸோ யூ கேன் ஆக்சுவலி கன்வெர்ட் தி லெட்டர்ஸ் இன் டு இங்கிலீஷ் லிரிக்ஸ் அண்ட் ட்ரை டு சி இஃப் யூ கேன் ப்ரொலாங் இஃப் இட் இஸ் கோன் டு பி ஆ. ஸோ யூ புட் டபுள் ஏ, இஃப் இட் இஸ் then you can put a single A. Like that, you can just try to convert the lyrics while listening to the song. Do not go by the lyrics in the internet. Just go by the song and you can write down the lyrics and try to see if you can capture the exact pronunciation. That's how even Shreya Ghoshal used to see. I would have watched her, a couple of her writing skills and everything. So this is what I would notice, that she actually writes the exact pronunciation in English. That makes her easier to follow and understand the pronunciation. So that is it. I think otherwise, ஓய் வேடு, தட் லைன் மைட் பி லிட்டில் பெட்டர். ஓய் வேடு, ஸோ அந்த கிளாரிட்டி இன் தட் பர்டிகுலர் நியூஆன்சஸ் மைட் பி லிட்டில், ஐ மீன் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் நியூஆன்சஸ் வில் கம் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த லிரிக்ஸ், ஒன்ஸ் யூ கெட் த டிக்ஷன் வெரி கிளியர் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கோன் டு பி வெரி கேக் வாக் ஃபார் யூ. ஐ திங்க் யூ ஆர் அ வெரி குட் சிங்கர். ஸோ இட் இஸ் அப் டு தட். ஸோ தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தினேஷ் குமார் சோப்ரான்றதால ஒருவேளை நம்ம பேசுற தமிழ் அவருக்கு புரியாதுன்றதுனால ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் இன் இங்கிலீஷ். அவருக்கு புரியாதுன்றதுனாலதான், பிகாஸ் நம்ம அடுத்த மொழி இருக்கிறவங்களையும் ஆராதிக்கணும், அவங்கள வந்து பயங்கரமா தெரிய. ஜீனா பெஞ்சமின் அவங்களுக்கு வந்து லேண்டிங் நோட்ஸ் வந்து கொஞ்சம் கூட பர்ஃபெக்ஷன் இருக்கலாம். லேண்டிங் நோட்ஸ்ன்றது ஒரு ஒரு வார்த்தை முடியும் போது எந்த இடத்துல முடியறது, இம் அப்படின்னு முடியும்னா இம்னு இருக்கணும், இன்னு இம் நா அப்படின்னு முடிஞ்சதுன்னா அந்த தென்றல் வந்து என்னை தோடும் சத்தம் இன்றி முத்தம் ஏடும், அந்த சத்தம் இன்றி அது எங்க முடியறது முத்தம் ஏடும். ஸோ ஒரு ஒரு வார்த்தையும் ஸ்பிளிட் பண்ணி நீங்க அந்த சாங்கையே கொஞ்சம் கம்மியான ஒரு டெம்போல நீங்க வச்சு கேட்டீங்கன்னா, அது விண்டோஸ் மீடியா பிளேயர்லயும் இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு, இது -1 -2ன்ற மாதிரி நீங்க கம்மி பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காதுல வந்து தன்னால விழும் அது என்ன மாதிரியான லேண்டிங் நோட்டுன்னு சொல்லிட்டு. அதுல ஈஸியாக நிறைய பேருக்கு தெரியாது, பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இது பாட்டு கத்துக்கிறது இல்லையா, யூடியூப்ல ஸ்பீட குறைக்கிறது. அதை வந்து நீங்க கொஞ்சம் எலாபரேட் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும், அதை எப்படி அதை ஸ்பீட குறைக்கணும் அப்படின்னு. இப்போ கரெக்டா எனக்கு வந்து விஷன்ல இல்ல, அந்த யூடியூப்ல இருந்தா காமிக்க வேண்டாம். ஓகே, நான் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. சோ யூடியூப்ல நீங்க வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் அந்த சிம்பிள் இருக்கும் இல்லையா,
அந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பீடுன்னு ஒன்று வரும், அதாவது அந்த சாங்கோட ஸ்பீட் தட் கேன் பி அட்ஜஸ்டட். அது வந்து 0.75 இல்லை 0.5 நீங்க பண்ணீங்க அப்படின்னா தின்றல் வந்து என்னை தொடும் இந்த ஸ்பீட்ல போதுன்னா தின்றல் வந்து என்னை தொடும் அப்படி பாடம் வருது. அது 0.5 வச்சீங்கன்னா அப்படி பாடம் வருது. ஸோ இதுல என்ன அப்படின்னா அந்த நோட்ஸை வந்து ஈஸியா நம்ம கத்துக்க முடியும். ஸோ அது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக் எனக்கு சொல்லி கொடுத்தது சீனு. ஸோ அதனால அதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதே எனக்கு. ஒரு நிமிஷம், சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இந்த பி ஜீனா இருக்காங்களே, எனக்கு வந்துட்டு அவங்கள பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அமேசிங் ஆட்டிடியூட். The moment நான் அவங்க பாட்டு கேட்கும் போது அவங்க அவ்வளோ பேஷனட், அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு ஸ்மைலோட, தட் இட் செல்ஃப் ஆட்ஸ் சோ மோர் பியூட்டி டு த சாங். அண்ட் அந்த பன்னீரை தூவி ஓய்வெடு அந்த லைன் வந்துட்டு ஷி டிட் நாட் சிங் லைக் ஒரிஜினல், பட் அவங்களோட பாணியில அவங்களுக்கு எப்படி பாடுமோ அதை ரொம்ப அழகா பாடினாங்க. அண்ட் அந்த தரர 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 அது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடியிருந்தாங்க. ஸோ பிஜினா அவங்க பேர் தெரியல. So very passionate singer, amazing attitude for you. Yes, so that absolutely. I want to say Zina Benjamin. Okay, she is also a very regular joiner. I mean, okay. Almost same every week. ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டட், ரொம்ப அழகா பாடுனா பாக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. So these people are real inspirations for many people to sing. Much better, இவ்ளோ அழகா இருக்கு. Yeah. Then Soumya Sundar one. அவங்க வந்து I should appreciate, இவங்க வந்து ஏற்கனவே நாங்க பிக் பண்ண ஒரு சிங்கர். அது ஆக்சுவலா நாங்க சொன்ன மாதிரி 1 month கழிச்சு வந்து we will repeat the singers அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு எடுத்துக்காட்டு இவங்க சௌமியா. பண்ணலாம். ஸோ அந்த சௌமியா சுந்தரம் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க தைரியமா எடுத்து இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த சாங்ல. லாஸ்ட் டைம் வந்த ரிவ்யூ விட இந்த தடவை வந்து அவங்க வாய்ஸ் வந்து நல்லா ரேஞ்ச் போயிருக்கு, வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாவே வந்திருக்கு. சில சில இடங்கள்ல வந்து ஷேக் ஆகுது அவங்களுக்கு வந்து, அது நடுக்கம் காரணமா இருக்கலாம், இல்ல பயம் காரணமா இருக்கலாம், இல்ல அவங்களோட நேச்சரான வாய்ஸே அப்படிதான் இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரியான நடுக்கங்கள் மட்டும் குறையறதுக்கு அதேதான் தைரியத்தை வர வச்சுக்கணும் அவ்வளவுதான். நம்மளை விட கம்மியா பாடுறவங்களெல்லாம் பார்க்கும் போது இல்ல இவங்க இவங்கெல்லாம் பாடுறாங்க நம்ம ஏன் பாடக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா பாடுறவங்களை பார்த்தோன்னே இவங்கள மாதிரியும் நம்மளும் பாட முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு வகையிலையும் நம்ம பார்த்தாலும் வி கேன் actually understand and try to get rid of that fear and absolutely. The bayata vandu eduthukodalam absolutely. So this is for Soumya Sundar and mathapadi song la vandu overall song la vandu avangalukku endha periya prachanigal nu edhume kediyadhu. Indha oru oru lack of confidence nu sollama, oru vela namma paada seriya irukumo illiyo illa adu paada varache vandu vera edhana thoughts idu shruthi correct ah varuma thaalam correct ah varuma abindra oru yosanai irundhale indha nadukangal thannala vandrum illa nariya velai sumai kaaranama kuda idu varum edhume vechikadinga paadum bodhu free ah paadinga avladha. So Sivagami இவங்க வந்து ஓவரால் சாங் ரொம்பவே அழகா பாடியிருக்காங்க, ரொம்ப நல்ல வாய்ஸ், ஸ்வீட் வாய்ஸ் அகேன், பார்க்கவும் நல்லா இருந்தது. அண்ட் ஹார்மிங் போர்ஷன்ஸ் மட்டும் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது மெயின் பாயிண்டா நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அவ்வளவுதான் ஹம்மிங். ஸோ அதையும் நீங்க பிரேக் டவுன் பண்ணி கத்துண்டீங்கன்னா இந்த ஹம்மிங் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும் அப்படின்றத நான் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சேன். மத்தபடி ஓவரால் சாங் வந்து உங்களோட ஃப்ளோல ரொம்பவே அழகா இருந்தது அப்படின்றத நான் இந்த தெரிவித்தேன். லெட் மீ ஹியர் இட் ஃப்ரம் ஐஸ்வர்யா. அவங்க தான் நிறைய நோட்ஸ். நோ 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 நோ, ஐ ஹவ் ரிட்டன் தி சேம் திங். நீங்க என்ன சொன்னீங்களோ அதே தான் நானும் எழுதிட்டேன். சரி, சோ அப்போ சேம் இது நான் அப்பவே சொன்னேன். அந்த பேப்பரை வச்சு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்களா அந்த டெஸ்டிங் கால்ல காப்பி அடிச்சிட்டாங்க அவங்க. நீங்க வந்து சொந்த செலவுல சூனி வச்சுக்கிறீங்க. நான் சொன்னது ஐஸ்வர்யா உங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னு. நீங்களாவே ஆஜராகி சென்னையில லண்டன்ல இருக்கிறவங்க பார்த்து காப்பி அடிச்சு அவங்க ஷீ இஸ் 4 hours, 4.5 hours behind me. என்ன இது நாகு? அடுத்து நம்ம ப்ராமிசிங் ஜாயிண்ட் பாத்துடலாமா? ரெண்டு குரூப் பாத்துட்டோம், இப்ப ப்ராமிசிங் ஜாயிண்ட் பாத்துடலாமா? நம்ம ஈகர் ஈகர் டு சீ தட். எனக்கு ஐ அம் சோ எக்ஸைட்டட். ஓகே ஐஷா, என்ன பண்ணலாம் ஐஷா? நீங்க பேசாம இப்பவே வெளில போயிட்ட அப்புறமா வரீங்களா? பாட்டு முடிஞ்சதே இப்படியே பாத்துட்டு இருப்பீங்க எங்கயாவது. நானுதான் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா.
எனிவேஸ் ஓகே சோ இப்போ நம்ம ப்ராமிசிங் ஜாயின்ட் பாத்துறோம் ஓகே அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சென்றல் வந்து என்னை தோடும் ஆஹ சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பாய்கொடு நிலவே ஸோ அழகான ஜாயின்ஸு ஆஹா இப்போ ரெண்டு பேருமே காணுமே சரி ரெண்டு பேரும் சென்று வாருங்கள் நீங்கள் நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க பட் ஓகே டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் தான் எனக்கு வேலை இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் சும்மா ஏதாவது தண்டது தான் பேசி நிறுத்தணும் ஓகே எனிவேஸ் ஸோ நிஜமாக ப்ராமிசிங் ஜாயின் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இல்லை இதை அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாட்டுக்காங்க எல்லாருமே ஸோ நான் அப்போ சொல்லியிருந்த விஷயம் தாங்க நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்ருக்கு 6:10 to 6:15 அந்த சர்ப்ரைஸ் வில் பி அனௌன்ஸ்டு அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க அது நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதை தவிர இன்னொரு விஷயமும் நாளைக்கு காத்துட்ருக்கு அது வந்து எண்ட் ஆஃப் த ஷோ நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் ஐஸ்வர்யா நீங்கள் வந்துட்டீங்க ஆனால் நீங்கள் எங்கே அதை பார்க்க மாட்டீங்க ரைட் உங்களோட எக்ஸாம் பேப்பரை வச்சு ப்ராமிசிங் ஜாயின்ஸ் பத்தி நீங்க சொல்லணும் நினைக்கிறத சொல்லி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நான் ப்ராமிசிங் ஜாயின்ஸ் பத்தி பேசுறதுக்கு ஏன்னா பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் சிங்கர்ஸ் எல்லாருமே ரமேஷ் யூஎம் சூப்பர்ப் ஓக்கல்ஸ் நல்ல ஓப்பன் வாய்ஸ் அந்த மார்பிள் சாயும் போது அந்த இடம் வரும்போது எனக்கு ஜேசுதாஸ் ஏசுதாஸ் சாரோட வாய்ஸோட சாயல் இருந்தது கொஞ்சம் அங்கே அங்கே கண்ணு முடினு கேட்கும் போது அவருக்கு யேசுதாஸரோட வாய்ஸ் வருது சில இடங்களில் ரொம்ப அழகான சிங்கர் செகண்ட் வந்து ராம்கி மூர்த்தி சார் ஓ மை குட்னஸ் ஐ பிகம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ் அவர் வந்துட்டு அவர் இந்த ஷோ பார்க்குறாரன்னு தெரியல ஹி லிவ்ஸ் இன் யூகே எஸ்பிபி சாரோடலாம் ஸ்டேஜில் பாடியிருக்காரு கண்டிப்பாக அவர் வந்து ஷோ பார்க்குறாரு ஐஸ்வர்யா பிகாஸ் இந்த ப்ராமிசிங் ஜாயின்ஸ்லாம் வந்து வி பிக் அப் ஒன்லி இஃப் தி ரிவ்யூ ரிக்வஸ்ட் ஃபார்ம் இஸ் ஃபில்ட் ஸோ தட் இஸ் இஸ் கிரேட்னஸ் இப்படி ஒரு சிங்கர் வந்து அவர் பாடி ரிவ்யூ ரிக்வஸ்ட் ஃபார்மை வந்து அவர் ஃபில் அப் பண்ணியிருக்காரு ஒரு பெருமையான விஷயம் ஸோ ஹி இஸ் வெரி ஹம்பிள் ஸோ அவர் வந்துட்டு ஹி மைட் பி நியூ டு ஸ்மியோல் இப்போ தான் ஸ்மியோலுக்கு வந்திருக்காரு பட் டெஃபினெட்லி நாட் நியூ டு சிங்கிங் ஸோ அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது சிங்கிங்கில் ஸோ
எனக்கு வாட் ஐ ஃபெல்ட் இஸ் அவரோட அவர் ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபீல் இருந்தது. சில இடத்துல ரொம்ப ஹஸ்கியாக பாடியிருந்தார். ஐவ் பிகம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ். ராம்கி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூனோ பார்ட்டிசிபேட்டிங் ஹியர். அப்புறம் சனல், சனல் குமார் ரைட், சனல், எஸ் அவர் வந்துட்டு அந்த கிளிப்பிங்ல வந்து நீங்க இந்த போர்ஷன் போடல, பட் நான் ஃபுல் சாங் போய் கேட்டதுல கண்டிப்பா ஐ திங்க் விஜய் மேம்க்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் சரணம் முடிஞ்சு வர தென்றல் வந்து என்னை தொடும், பியூட்டிஃபுல் சிங்கிங். அந்த இடம் ரொம்ப எக்ஸ்ட்ரா பியூட்டிஃபுல்லா பாடியிருந்தாரு. அதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு இம்பார்ட்டன்ட் சைன் வேற நான் போட்டு வச்சிருந்தேன். அப்புறம் பிரஹாஸ் எல்லாம் அப்படியே நேச்சுரலா அழகா விழருது அவருக்கு, சூப்பர் ஃபீல் அவரோட வாய்ஸ்ல. ஒரு இடம் மட்டும்தான் நான் வந்து ஸ்ருதி மிஸ் பார்த்தேன், அந்த இரவே பாய்கோடு, அந்த இடம் மட்டும்தான் அவருக்கு வந்து ஸ்ருதி மிஸ் ஆச்சு. மற்ற எதுவுமே அவரோட சிங்கிங்கில் குறைய சொல்ல முடியாது. சூப்பர் சிங்கர். அப்புறமா லாஸ்ட், ஐ டோன்ட் டேக் சோ மச் டைம், என்ன விஜய் மேம் சொல்லுவாங்க, உஷா. உஷாவுக்கும் ரொம்ப அழகான வாய்ஸ், அழகான ஃபீல், பட் ஒன்னே ஒன்று சிரிச்சிட்டே பாடணுங்கிறது தான் நான் அவங்க கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி எல்லா ப்ராமிசிங் ஜாயின்ஸ் மே பிரில்லியன் சிங்கர்ஸ். ஃபேன்டாஸ்டிக். ஸோ விஜி, இதை நீங்க நடுவில் காணாம போயிருக்கீங்க. ராம் கி அப்படிங்கிறவர் வந்து இஸ் பீன் அ ஸ்டேட் சிங்கர், அவர் எஸ்பிபியோட எல்லாம் பாடிருந்தாராம். ஸோ இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் திங் டு நோட் சச் அ பர்சன் ஹஸ் ஆக்சுவலி ஃபில்ட் அப் ஆர் ரிக்வெஸ்ட், ரிவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம். சார், இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் ஷோ, தேங்க் யூ ஸோ மச். We are really blessed, is what we can say. Yeah, Vijay. நிஜமாவே அந்த சாங் கேட்கும் போதே சுச்சோ இவங்க கூட எல்லாம் நம்ம பாடியிருக்கோமா அப்படின்னு. நான் ஆக்சுவலா இதுல நான் ஐ ஹாவ் டு அட்மிட், இந்த நேரத்துல நான் பதிவு பண்ணிக்கிறது என்னன்னா, வேலை சுமை காரணமாகவும் சரி, அன்னைக்கு முன்னாடி நாள் கமிட்மெண்ட்னாலும் சரி, அன்னைக்கு என்னால சரியாவே பாட முடியல. ஐ வாஸ் நாட் கிவிங் மை ஈவன் 50% டு த சாங். தென்றல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், என்னடா இப்படி இவ்வளவு கேவலமா இன்வைட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. இதெல்லாம் இந்த நேரத்துல வந்து இவங்க தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட். See, this shows the kind of team player Vijay is actually. அவங்க வந்து she was not 100% satisfied with her invite. அவங்க அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மென்டி இன்வைட் கொஞ்சம் ஸ்லைட்டா பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் சார் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஸ்லைட்டா டிலே ஆச்சு. ஸோ ஆனால் அந்த 10:00 போட்டுருணும் அப்படிங்கிறதுனால, நாகு 10:00 போட்டுருணும் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு இன்வைட்டாவது போடணும், அதனால பரவாயில்ல போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. See, that shows the kind of team player she is, you know. இது இன்னி வரைக்கும் அவங்க போர்ட்டல்ல இன்னி வரைக்கும் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க, ஐயோ என்னோட பெஸ்ட் இல்ல, என்னோட பெஸ்ட் இல்ல, திருப்பி திருப்பி கேட்கும் போது நான் இன்னும் பெட்டரா பாடிட்டு நான் தோணுதுன்னு. Really hats off to you Vijay for this attitude. This is what is making you such a lovable person, to be very honest. Thank you for that. But still, நம்மளுக்குன்னு ஒரு மனோதர்மம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும் இல்லையா, அதை இதை விட நல்லா பாடிக்கலாமே, எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவாங்களே, அது நம்மளுக்கு ஒன்றும் ஜஸ்டிஸ் பண்ண முடியலையே, அந்த டைம் இல்லையே அப்படின்னு ரொம்ப டயர்டாயிட்டேன். நான் யூஸ்வலாக பாடிட்டு தான் தூங்குவேன், அன்னைக்கு என்ன என்னே அறியாமல் ரொம்ப சீக்கிரம் தூங்கிட்டேன், நான் எழுந்துக்கவே இல்லை காலத்தால், ரொம்ப லேட்டாக இருந்தேன். 8 மணிக்கு தான் எழுந்தேன், 10 மணிக்குள்ளே இன்வைட் போகணும்னு. யூனோ வாட் ஃபீமேல்னாலே சின்ன வீட்டு வேலையெல்லாம் இருக்கும் அன்னைக்கெல்லாம், அன்னைக்குன்னு பார்த்து 8 மணிக்கு எழுந்து எனக்கு வேலையே ஓடல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. எனவே ஜோக்ஸ் அபார்ட், இந்த இதுக்கு வருவோம், இதெல்லாம் இந்த 4 ப்ராமிசிங் ஜாயின்ஸ் கேட்கறதுக்காகவே திருப்பியும் நான் இந்த எபிசோட் முடிஞ்சல் வந்து டேட்டோடும் நான் திருப்பியும் போடுறேன் வித் சூப்பர் அமேசிங் ரெடியூஸ்ட் ஃப்ளாஸ். ஐ எம் ஷுர் தட் எல்லாராலையும் பர்ஃபெக்டா பாட முடியாது, பட் ஐ எம் ஷுர் தட் ஐ வில் பி டூயிங் மச் பெட்டர் ஜாப். திருப்பியும் வந்து கேளுங்க, எனக்கும் கரெக்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்றத நான் இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சோ இந்த 4 பேரை பத்தி என்ன சொல்றது, ரமேஷ் அகோரம், ராம்கி மூர்த்தி சார், சனல்குமார், என் உஷா நந்தினி, இந்த 4 பேருமே 4 ஜெம்ஸ் இந்த வாரம். இந்த வாரம் இது 4 மட்டும் இல்ல, நிறையவே கிடைச்சது, பட் அவங்களால ஃபில் பண்ண முடியல. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபார்ம் ஃபில்லிங் பத்தி தெரியலையோ என்னவோ, நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லாவே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுல இந்த முக்கியமா இந்த 4 ஜெம்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். எவ்வளவு அழகா ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு பாடியிருக்காங்க, அந்த பாட்டுல இருக்கிற அத்தனை ஆஸ்பெக்ட்ஸ கொண்டு வந்திருக்காங்க. இதை நான் சொல்லியிருக்கேன் இல்லையானு தெரியல, இன்னும் ஒரு 1 மினிட் மட்டும் எடுத்துக்கிறேன் நானு. ஒரு பாட்டுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு பாட்டு உருவாகிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பின்னாடி அதுல இருக்காங்க. அதுல வந்து மியூசிக் கம்போசர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரிய வருது, அதுக்கடுத்து அதுல இருக்கிற சிங்கர்ஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய வருது, அது ஓகே. அது மூணாவதா அந்த பாட்டு எழுதின எழுத்தாளர் வந்து நம்மளுக்கு கண்ணு தெரியறது. ஸோ அது யார் எழுதினாங்க, அது என்ன எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை நம்ம யோசிச்சு வந்து அந்த ஃபீலை கொண்டு வர ட்ரை பண்றோம். இதை தாண்டியும் ஸோ அதுல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அதுல ஒர்க் பண்ண அத்தனை ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ், அவங்க அதுல எப்படி வந்து போர்ட்ரே பண்ணிருக்காங்க, இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு சாங்கோட சக்சஸ். அதோட இமோஷன்ஸ், அதோட ஃபீல், அது என்ன பாவத்துல என்ன சிச்சுவேஷன்ல எடுக்கப்பட்ட சாங், இது அத்தனையும் உள்வாங்கிண்டு அந்த ஸ்ருதி என்னன்னு கேட்டு அது என்ன டெம்போல வந்திருக்குன்னு தாளத்தோட ராகத்தோட பாவத்தோட
உச்சரிப்போட சேர்ந்து பாடும்பொழுது அதுவும் அது முகத்துல நம்மளுக்கு அந்த கொடுத்திருக்க ஒரு ஸ்மைல் அதோட சேர்ந்து பாடும்போது அந்த பாட்டுக்கோட சக்சஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். அத மாதிரி வந்து இவங்க நாலு பேரும் என்னமா ஒரு ரசனையோட பாடியிருக்காங்க அப்படின்றத என்னால வார்த்தையால சொல்ல முடியல. அவ்வளோ அழகா இருந்தது. ரமேஷும் வந்து அவர் என்னோட ரெகுலர் ஃபாலோவர். அவர் பாட்டு நிறைய கேட்டிருக்கேன். அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பாட்டையும் ஸ்ரத்தை எடுத்து ஒரு நல்லா பாடணும் அப்படின்னு பாடக்கூடிய ஒரு சிங்கர். உஷா நந்தினி மேம் நிறைய ஃபேஸ்புக்ல பார்த்திருக்கேன் நான். அவங்க வந்து ஷி இஸ் அ டெடிக்கேட்டட் அண்ட் வெரி லவ்லி வாய்ஸ்டு ஸ்வீட் வாய்ஸ்டு பர்சன். ராம்கி சார் இப்பதான் நான் கேள்விப்படுறேன். நான் எனக்கு என்னோட பாக்கியம் அவர் பாட்டை ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து பெரிய விஷயம். நம்ம வந்து உண்மையிலே இட் இஸ் பிளெஸ்ட் ஃபீல் தட் வி ஹவ் காட் ஆன் திஸ் இன்ஸ்பைரிங் ப்ரொஃபஷனல். சனல் குமார் இஸ் தி சர்ப்ரைஸ் ஃபேக்டர். எப்படிதான் வந்து அவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் சங்கதீஸ் வருது அப்படின்னு எனக்கு தெரியல. அது மியூசிக் கத்துக்கல அப்படி நல்லாவே தெரியறது, பட் அத்தனையும் தாண்டி வந்து ஒரு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அண்ட் ஒரு ஆட்டிடியூட் வந்து சர்வசாதாரணமா எஃபர்ட்லெஸ்ஸா பாடுற மாதிரி அவர் பாடியிருக்காரு. எக்ஸப்ட் ஃபார் த ஹம்மிங் போர்ஷன் ஐ திங்க் ஹி டுக் த சாங் ஆன் இஸ் ஓன். அவரோட சாங் நினைச்சிட்டே வந்து பாடி. திஸ் இஸ் அனதர் ஆட்டிடியூட் தட் எனிபடி கேன் கெட். ஒரு ஸ்கிரீன்ல வந்து நம்ம வாய்ஸ போட்டு பார்த்தா அந்த ஹீரோ ஹீரோயின்ல நம்ம வாய்ஸ் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த சாங். இந்த இதை நீங்க எய்ம் பண்ணி பாடினாலே ஐ திங்க் ஆல் ஆஃப் யுவர் சாங் வில் சவுண்ட் மச் பெட்டர். ஃபண்டாஸ்டிக், வாவ், வெரி குட். ப்ராப்பர்லி ப்ராப்பர்லி அப்சல்யூட்லி. அவ்வளவுதான? வி கவர்ட் ஆல் தி ஃபோர் இஸ் இட்? ரொம்ப பேசிட்டீங்க. நீங்க கிரீடா கேக்குறா. ஐயோ நீங்க வேற. அவ்வளவுதான். பண்ணிருக்கேன். We are close to 1,000 followers there. அங்கேயும் போய் சிறப்பிக்கணும். நீங்க போய் லைக் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனல்ல. சீக்கிரமா நம்ம 1,000 பேர் அங்கேயும் நம்ம 1,000 பேர் சீக்கிரமா அங்க சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. உங்களுக்கு தெரியும் யூடியூப் சேனல்ல வந்து நம்மளோட ப்ரோக்ராமோட எல்லா ரெக்கார்டிங்ஸ் அங்கே போடுறோம். அதை தவிர வந்து வி வில் ஆல்சோ அகெயின் என்ன சொல்றது ரென்யூ அவர் ஹேபிட் ஆஃப் போஸ்டிங் யூடியூப் லைவ் ஒன்ஸ் இன் அ வீக். குவெரி செஷன் ஒரு ரெண்டு வாரம் போட்டோம், நடு ரெண்டு வாரம் போடல. வி ஆர் கோயிங் டு அகெயின் டூ தட். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து யூடியூப் லைவும் நாங்கள் வருவோம், ஒன் ஆஃப் த டேஸ். ஸோ அதனால் இப்போவே யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அ லாட் ஆஃப் பிளான்ஸ் யூசிங் த யூடியூப் சேனல். அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறோம். நான் ஏற்கனவே உளருவேன், இதை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா உளறிடுவேன். அதனால் நான் இது இதுக்கு மேலே இதை பற்றி பேசாமல் அடுத்ததுக்கு போகிறேன். ஓகேவா? ஸோ குரூப் த்ரீயை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஐஸ்வர்யா, குரூப் த்ரீ பார்த்துடலாமா? ஐஸ்வர்யா, அதான் பார்த்துடலாம். பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களோட பேசுவீங்களா? நான் அதுக்கு முன்னாடியே வெளியே போயிட்டு வந்துடுறேன். மார்பில் வீழ்ந்ததேனோ கண்ணே மலர்ந்த கொடியோ மயங்கிக் கிடக்கலே இதழின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும் தென்றல் வந்து என்னை தொடும் ரகசத்தம் என்று முத்தம் விடும் சாயும் போ
ஓகே நான் பேசுறது கேக்குதா ஐஸ்வர்யா? யாரும் இன்னும் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா பேஸ்புக்ல? ஐஸ்வர்யா கேட்டு இருக்காங்க ஜாலியா. ஐஸ்வர்யா வேற லெவல். என்னாச்சு என்னாச்சு நீங்க லைவ்ல இருக்கீங்க, நீங்க பாட்டெல்லாம் கேட்டு இருக்கீங்க, போயிட்டு வாங்க. வேற லெவல் பண்றாங்க நீங்க. இப்போ எனக்கு நாகு பேசுறது கேட்கலையே, நாகு பேசிட்டு இருக்காரு பேசுறது கேட்கல. போயிட்டு வாங்க. ஷூ என்ன நடக்குதுன்னு புரியல எனக்கு, I'm sorry. சோ விஜி போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. உங்களுக்கு புரியல கேட்கல நினைக்கிறேன் பாவம். ஐஷோ பாத்தீங்களா, கோ அவுட் கோ அவுட் அண்ட் கம் பேக் கம் பேக்னு சொல்றாரு. ஓகே விஜி தெரியும் உங்களுக்கு, அதனால ஓகே உங்களோட ரிவ்யூ. ஓகே குரூப் 3 another 4 close to perfection மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்ல ப்ராமிசிங்கா வரக்கூடிய சிங்கர்ஸ் இவங்கள்லாம் நாலு பேருமே. வெங்கடேஷன் வெங்கட் வேதா, கிரீஷ் சுப்பிரமணியன், ரக்ஷாந்த், சிந்து 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 14, முத்து மீனல் நடராஜன், KMN_NM_NM. ஸோ இவங்க நாலு பேர். ஃபர்ஸ்ட் வந்து வெங்கட் வேதாஜ் சொல்லிடுறேன். வெங்கட் வேதாஜ் வந்து ரொம்பவே நல்ல வாய்ஸ், கிளியர் வாய்ஸ் இருக்கு. அவர் நல்லா பாடியிருக்காரு, நல்லா பிரேவா அட்டம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து தாளத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, கரெக்டா அது சீட் ஆகல. ஒருவேளை அவருக்கு இந்த டென்ஷனோ இல்ல நிறைய பாட்டு நிறைய தடவை கேட்டலையோ என்னவோ அப்படின்ற மாதிரி டிக்ஷன்ல சொல்லில நிறைய பிராக்டிஸ் பண்ணா அது சரியாயிடும். டெம்போக்கு வந்து சொன்ன மாதிரியே ஏதாவது ஒரு மெட்ரோனோம் ஆப் METRONOME அப்படின்னு போட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப் வரும். அதுல சவுண்ட் பிரெனர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சவுண்ட் கிராசெட் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சவுண்ட் பிரெனர் இஸ் வெரி குட், ஈஸி, நம்ம டயல் போன் மாதிரி தான் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுல இந்த பாட்டுக்கு 114, 115 இல்ல 116, 117 உங்களோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி அண்ட் கரோக்கி ட்ராக்குக்கு ஏத்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. மியூசிக் ஸ்பியூல இருந்து வந்து 114, 115 செட் ஆகும். மத்த ரெண்டு பேர் யஷ்ந்திரா அது இல்ல சுரேஷ் ராமனோட ட்ராக் வந்து 116, 117 செட் ஆகும். அந்த மாதிரி நீங்க அந்த நம்பரை நீங்க செட் பண்ணிட்டு அதுல வர டிக் 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 சவுண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாடி பாருங்க. முதல்ல ஸ்லோவா பாடி பாருங்க, அதுக்கப்புறம் ஃபாஸ்டா பாடி பாருங்க. இத நீங்க 114 தான் பாடணும்னு இல்ல, 80, 90, 100 அப்படி நீங்க கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். சோ இது வந்து வெங்கட் அவருக்கு. டிக்ஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூஸ் படிச்சு பாருங்க, எதெல்லாம் வந்து நீங்க எழுதி பாக்குறீங்களோ அதெல்லாம் படிச்சு படிச்சு பார்க்க ட்ரை பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணி பாருங்க, உங்களை நீங்களே வீடியோ எடுத்து பாருங்க, உங்களுக்கு சரியாயிடும். அண்ட் கிரீஷ் சிங்கிங் ரொம்ப அழகான வாய்ஸ் அவருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு. அப்புறம் ஹம்மிங் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நியூஆன்சஸ் சிலதெல்லாம் வந்து கேட்டு கேட்க 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 நிறைய ரிப்பீட்டட் லிசனிங்ல அது வந்துடும். ஆல்மோஸ்ட் ஹி வாஸ் தேர் ஆன் த டாட், அந்த மாதிரி தான் இருந்தது. சீனு போட்டிருக்க வாய்ஸ் நோட்டை நீங்க கேளுங்க, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தட் ஃப்ளோ. சீனு போட்டிருக்க வாய்ஸ் நோட்டை கேளுங்க, ரொம்ப அழகாவே அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணி ரெண்டு கிளியர் டிஃப்ரென்சியேஷனும் காமிச்சிருப்பாரு அழகா, ஃபீமேல் எப்படி மேல் எப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹம்மிங் இஸ் யுவர் ப்ராப்ளம். சிந்து அவங்களது வந்து ரொம்ப அழகான வாய்ஸ், ஃபீல் அழகா எடுத்துட்டு வந்திருந்தாங்க, பிளசண்டா இருந்தது கேட்கறதுக்கு. அவங்களுக்கும் ப்ராப்ளம் வந்து ஹம்மிங் போர்ஷன் மட்டும்தான், அது கொஞ்சம் கிளாரிட்டி வந்து வந்திருக்கலாம். இவங்க நாலு பேருக்குமே வந்து கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் பாட்டு வந்து நம்ம ரிப்பீட்டடா சொல்றதுதான், ஒரு 100 தடவை 200 தடவை நம்ம கேட்டாதான், அது கூடவே சேர்ந்து பாடாம பாட்டை மட்டும் கேட்டுக்கணும் நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம ஸ்லோவா வெறும் வார்த்தையால பாடி பார்க்கலாம், இல்ல தனனண்ணா போட்டு பாடி பார்க்கலாம், இல்லைன்னா ஹம்மிங் போட்டு பாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வார்த்தையை சேர்த்து பாடி பாருங்க, அதை ஸ்ருதியோட பிளே பண்ணி பாருங்க, இது டி ஸ்கேல்ல இருக்கு. அதுக்கப்புறம் தாளத்தோட பிளே பண்ணி பாருங்க, சவுண்ட் பிரெனர்ல 114 வச்சு பிளே பண்ணி பாருங்க, அதுக்கப்புறமா கரோக்கி ட்ராக் போலாம். ஸோ தெர் ஆர் ஸ்டேஜஸ், ஒரு ஒரு லெவலா நீங்க பாடும் போது உங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ் வரும், அப்பா இந்த லெவல் கிளியர், இந்த லெவல் கிளியர், இது கரெக்டா வருது, இது கரெக்டா வருதுன்னு. ஸோ நம்ம ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஃபைனலாக நம்ம பாடும் போது வில் பி 100% பர்ஃபெக்ட். ஸோ சிந்து பொறுத்த வரைக்கும் ஹம்மிங் தான் அவங்களோட ப்ராப்ளம். கேட்டுக்கலாம்.
சின்ன சின்ன ஸ்ருதி மிஸ்டேக்ஸ் இருந்தது அவங்களுக்கு. டீடைலிங் அகேன் இவங்களுக்கும் அந்த பாட்டு வந்து அழகா அந்த ஃப்ளோ கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படி அந்த டியூன் வந்திருக்குன்றது ஈஸியா வந்துருச்சு, அவங்க வாய்ஸ் வந்து நல்ல ரேஞ்ச் போகுது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ அது கிடையாது ஸ்ருதி அந்த ஸ்கேல் அதுலயே வந்து ரொம்ப சஸ்டெயின் பண்ணி அந்த நோட்டை வந்து நீங்க நிறுத்தி பாருங்க. நம்மளுக்கு வருதா ஒரே ஒரு வார்த்தையா எடுத்துக்கோங்க, தென்றல் வந்து அவ்வளவுதான். அது அதுலயே நீங்க நின்று பாருங்க உங்களுக்கு வருதா. அகசத்தம் இன்றி தங்கிடும் பகலே, அதுலயே நிக்கதான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு வார்த்தையோட முடிவை வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ருதியோட சேருதா அப்படின்றது மட்டும் நம்ம பாருங்க. இல்ல நம்ம உங்களாலேயே அதை ஸ்டெடியா நிக்க முடியுதா அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஸ்ருதி பிரச்சனை தன்னால காலப்போக்குல மாறிடும். டீடைலிங் அப்கோர்ஸ் நீங்க அந்த யூடியூப்ல அந்த பாட்டை வந்து கம்மி பண்ணி கேட்டாதான், ஸ்பிளிட் பண்ணி பிரிச்சு 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 வச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த பாட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு, எவ்வளவுலாம் உள்ள வந்திருக்கு. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தென்றல் வந்து அப்படின்னு அவ்வளோ இருக்கு அதுக்குள்ள. அந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சு போட்டாலே நம்மளுக்கு வந்து ஈஸியா அந்த பாட்டு வந்துடும். நாலு பேருக்கும் ஹெட்ஸ் ஆஃப். கூடிய சீக்கிரம் உங்க ப்ராமிசிங்ல நான் எதிர்பார்க்கிறேன். ஓவர் டு எஸ் ஐஸ்வர்யா. I have nothing, whatever she said, I don't have anything to add up. அவங்க ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. கிரீஷ் மட்டும் எனக்கு அவரோட சிங்கிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அசால்ட்டாக பாடினார், ரொம்ப யதார்த்தமாக பாடினார். அகேன் எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ருதி இஷ்யூஸ் மட்டும்தான் ஐ ஃபெல்ட். கொஞ்சம் ஷேக்கி வாய்ஸ் இருந்தது ஒருத்தங்களுக்கு, கொஞ்சம் ஸ்ருதி மிஸ் ஆச்சு ஒருத்தங்களுக்கு. மற்றபடி whatever she has said, I'm just... கேட்டாலே தெரிய சில இடத்துல கண்டறாவியா பாடி வச்சிருப்போம், திருப்பி பாடலாம் வேணும்னா. So, that is one small way by which we can correct. We can ourselves identify. பாண்டவங்க எல்லாருமே அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்கிறவங்க அப்படிதான் அப்படிதான் தோணிச்சு இல்லையா. ஸோ அதனால தட் குட் பி ஒன் ஸ்மால் திங் விச் வி கேன் ஃபாலோ. இன்ஃபேக்ட் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரும் திட்டின் இருந்தாருங்க, ஆடியோ கலாப்ஸே போட மாட்டேங்கிறாங்க. இதுல கடைசி குரூப்ல மூணு பேர் ஆடியோ கலாப்ஸுங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்து திட்டுங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் போடுறோம், ஆடியோ கலாப்ஸும் போடுறோம். நாங்கள் எந்த பாரபட்சமும் பாக்குறது இல்லை அப்படிங்கறத தெரிவிச்சுக்க விரும்புறோம். ஸோ நினைக்கிறேன். Thanks for inviting me. It's a pleasure. So I have to say that neenga vandu one of the most sincere special guests, because we really appreciate the efforts you took. Ella party fulla kettittu or exam paper mari adala vaangi adhu important sign la pote adha neenga thread la pote tie la panni vechirninga paathonaanga nijamaye romba perumaiya irundhathu. Romba nandri neenga vandadhukku. Thanks for your support. And I also keep seeing that, you know, neenga varu vara vara vandhu neenga message podradhiyum na paakuren. It shows that how much you love music, Aishwarya. Really, really happy to have you. Thank you so much. And onne onna solla varumna, you guys are doing a fabulous job. Enoda open mic la na sollirundhen, but again I want to admit here, if you're a concept kondu vandade vandadhu, first of all hats off to you. Yaar idu, it's a group effort again. So you guys are nariya time invest panni idu pandradhu. It's not an easy thing. So I wish you guys all the best with nariya ning episodes pananona. Enoda best wishes to all of you on the team. Thank you so much, Aishwarya. So idhing mela unga time kadathama, we will let you go. Okay. Thank you so much. Thank you so much. Bye-bye. Everyone, take care. Bye Vijay says bye. Thank you guys. Bye bye. Thank you. Bye. So bye. So Vijay, namma vande inda varam vande we did this polling pannom illaya, enna na paattu kattukkuradhukku aasaiya irukku appdin solli namma polling pannom. அதுக்கு சம்ம ரெஸ்பான்ஸ், சோ மெனி பீப்புள் ஹவ் ரெஸ்பாண்டட், தேங்க் யூ சோ மச் ஃபார் இட். ஐ திங்க் நியர்லி அபவுட் 560 என்ட்ரிஸ் டோட்டலாக விழுந்திருந்தது. ஐ திங்க் க்ளோஸ் டு 200 பீப்புள் ஹேட் ஆக்சுவலி யூ நோ ஃபில்ட் இன் த போலிங் ஃபார்ம்.
டிஃபரெண்ட் சாங்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த சாங்ஸ் ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு பி கன்சிடர்ட் ஃபார் தி அப்கமிங் எபிசோட்ஸ். நவ் நீங்கள் செலக்ட் பண்ண சீக்வன்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் முடிஞ்ச அளவு கொண்டு வரோம். தெர் ஆர் டூ ஃபேக்டர்ஸ். ஒன்று, அந்த வாரத்தில் வர மென்டார் ஷுட் பி கம்ஃபர்டபுள் டீச்சிங் தட் சாங். இன்னொன்று, த மென்டி ஹூஸ் கமிங் தட் வீக் ஷுட் பி கம்ஃபர்டபுள் டு லேர்ன் தட் சாங். இந்த ரெண்டு ஆஸ்பெக்டையும் நாங்கள் யோசிப்போம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ண டாப் ஃபோர் சாங்ஸ் டெஃபினட்டாக வந்து இடம்பெறும் அப்படிங்கிறதா. இதில் வந்து வி ஆல்சோ பிலீவ் இன் அ லாட் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. ஸோ அதனால் வந்து காமிச்சிடலாமா நம்ம போல் ரிசல்ட்ஸை? ஓகே, நான் வந்து இதை சோலோவில் போடுறேன் ஸோ தட் யூ பீப்புள் கேன் சீ திஸ். ஸோ இதுதான் ரிசல்ட்டு. இருங்க, நான் இதை டே இதை ஹைட் பண்ணுறேன் ஸோ தட் யூ கேன் சீ இட் வெரி கிளியர்லி. இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 15% வந்து தூங்காத விழிகள் ரெண்டு. வாவ், வாட் அ சாங். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு. அதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் ரெடியாக இருக்கீங்கிறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம் அது. ஆக்சுவலாக தூங்காத விழிகள் ரெண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா பூமாலையே தோல் சேரவா, வா வாட் அ சாங். சீரியஸாக ஐஸ்வர்யா ஸ்ரீராம் இன்வைட் போட்டிருக்காங்க, போய் ஜாயின் பண்ணுங்க இந்த பாட்டுக்கு. இன்ஃபேக்ட் இதை நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை கேட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த சாங்கை கத்துனதுக்கு அப்புறமா நீங்கள் திருப்பி பாடும்போது எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்கிறதுக்கு அது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கலாம். அதை தவிர தேர்டில் வந்து இருக்கிறது வந்து ரெண்டு பாட்டு, ரோஜாவை தாளாட்டும் தென்றல் அண்ட் கல்யாண தென்னிலா. ஸோ தீஸ் ஆர் த சாங்ஸ், டாப் ஃபோர் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டாப் த்ரீ, டாப் ஃபோர் சாங்ஸ் ஆக்சுவலாக தூங்காத வெடிகள் ரெண்டு, பூமாலையே தோல் சேரவா, கல்யாண தேன்னிலா, ரோஜாவை தாளாட்டும் தென்றல். இந்த பாட்டு கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணுவோம். த ஃபோர் சாங்ஸ் வில் டெஃபினெட்லி பி கவர்ட், ரைட்? ஸோ அப்படிங்கிறத நாங்கள் ஞானித்தனமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேவா? ஸோ கிரேட். ஸோ அதனால் இன்னைக்கு எபிசோடு வந்து ஆல்மோஸ்ட் வி ஆர் தி எண்ட் ஆஃப் ஃபேக் எண்ட் ஆஃப் தி எபிசோட். ஸோ குவிக்காக சொல்ல வேண்டிய ரெண்டு விஷயங்கள் நான் அப்போ சொன்னதை ரிப்பீட் பண்ணுறேன். நாளைக்கு 6:10 to 6:15 வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஒன்று காத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க, கரெக்டாக டயத்துக்கு வந்துருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஒன்று காத்திருக்கு. இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்மளோட பாடறிவோம் படிப்பறிவோம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அந்திமழை பொழிகிறதுக்கும் நல்ல ஓட்டு வந்திருக்கு. ஸோ அதையும் கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். யூடியூப் சேனல் இப்போ வந்து நமக்கு வந்து கஸ்டமைஸ்ட் யூஆர்எல் இருக்குங்க, பிகாஸ் வி ஆர் டச்சிங் ஆல்மோஸ்ட் 1000 பீப்புள் ஆஃப் ஃபாலோவர்ஸ். அதனால வந்து நமக்கு கஸ்டமைஸ்ட் யூஆர்எல் இருக்கு, youtube.com/ பாடறிவோம் படிப்பறிவோம். அந்த ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும் எப்படியா இருந்தாலும். அதில் வந்து ரெண்டு பீமும் கேப்ஸில் போடணும், பாடறிவோமோட பீயும் கேப்ஸ், படிப்பறிவோமோட பீயும் கேப்ஸ். ஸோ youtube.com/ பாடறிவோம் படிப்பறிவோம். இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க, 1000 தொடுவோம் சீக்கிரமாக. ஸோ அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அது தவிர இது ஒன்று. இன்னொரு விஷயம், நாளைக்கு இன்னொரு விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ஏதாவது உங்களோட சைட்லேருந்து வியூவர்ஸோட சைட்லேருந்து சில ரிக்வெஸ்ட் வந்து கொஞ்சம் ரெகுலராக வந்துட்டுருக்கு. அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணி அதுக்காக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு யூ ஹவ் தாட் ஆஃப் அ பிளான். அந்த பிளானை பற்றியும் நாளைக்கு பேச போகிறோம். அந்த சர்ப்ரைஸும் இருக்கிறது. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன பாட்டு அப்படிங்கிறது நிறைய பேர் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன பாட்டுங்கறத ரிவீல் பண்ணிடலாமா விஜி? கண்டிப்பாக அந்த பாட்டை வந்து நீங்க பாடியே ரிவீல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் விஜி. ஏன்னா நீங்க இன்னைக்கு எபிசோட்ல பாடவே இல்லை. ஐஸ்வர்யா வந்து ஸ்பெசிபிக்கா சொன்னாங்க அவங்க வாய்ஸ் சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால என்ன பாட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்க கேட்கல. இல்லை கண்டிப்பா ஐஸ்வர்யாவை பாட வைக்காம நாங்க நினைச்சிருக்க மாட்டோம். பட் அவங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால தான் அவங்கள பாட வைக்கல. சோ விஜி, நீங்க இன்னைக்கு எபிசோட்ல பாடவே இல்லை, பாடாம இருந்தா விஜய் வந்துட்டு ஒரு எபிசோட்ல இருந்துட்டு பாடாம இருந்தா நல்லா இருக்கு. சோ நாளைக்கு என்ன பாட்டு அப்படிங்கறது நீங்க பாடி காமிச்சிருங்க ப்ளீஸ். ப்ளீஸ், சரி நான் ஸ்டான்ஸா பாடுறேன், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா ஜனங்களே மக்களே? சூப்பர், நல்ல ஐடியா. நீங்க வந்து இறங்க இறங்க இறங்க, நீங்க லிரிக்ஸ பாடாதீங்க, நீங்க தனனா தனனா மட்டும் பாடுங்க. ஓகே மக்களே, பாக்குற மக்கள் நீங்க வந்து இது என்ன பாட்டு, பல்லவி அதாவது ஆரம்ப பாட்டோட ஆரம்பம் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல போடணும். ஓகேவா? நீங்க தன்னா தன்னா மட்டும் தான் பாடுறீங்க விஜி. எஸ், தானா தானா தனனனனானா, தானன தானா தானனனா, தானா தானா தனனனனானா, தானனனானா தானனனா தனனனனானா, இந்த நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்களே. அது இப்பதான் லைவ்ல லேக் இருக்கும்ல, வர ஆரம்பிச்சிச்சு. நீ ஒரு காதல் சங்கீதம் நிறைய பேர் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கேட்டவன கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ நாளைக்கு பாட்டு வந்து
நீ ஒரு காதல் சங்கீதம் ஃப்ரம் அ வண்டர்ஃபுல் மூவி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமலஹாசன்ஸ் மூவி மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபேண்டாஸ்டிக். சோ நீ ஒரு காதல் சங்கீதம் கத்துக் கொடுத்துக்கு யாரும் வேற நான் வளர மாட்டேனே, வளர மாட்டேனே. ஓகேவா, எப்படியா இருந்தா நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ நாளைக்கு இந்த பாடலை கத்துக்கலாம். இந்த பாட்டு வந்து அகெயின் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா நிறைய நிறைய நுவான்சஸ் இருக்குங்க, இது உள்ள நிறைய நுவான்சஸ் இருக்கு. ஏற்கனவே வந்து கத்துக் கொடுக்க போறவங்க வந்து ஒரு நாலு வரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அப்பவே தெரிஞ்சு போச்சு என்னது இவ்வளவு மேட்டர் இருக்குதா இது உள்ள அப்படிங்கிற மாதிரி. சோ நாளைக்கு இந்த பாடலை கேட்கலாம். சோ நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, நம்பர் ஒன் இந்த பாட்டை கத்துக்க போறோம் அப்கோர்ஸ், நம்பர் டூ முக்கியமா போன வாரத்தை நம்ம ஆரம்பிச்சாச்சு, இந்த வாரம் வந்து உங்கள இருந்து ஒருத்தர் தான் மென்டியா வராங்க, அகெயின் ரெண்டாவது வாரம் மென்டி ரிக்வெஸ்ட் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணவங்க தான் நாளைக்கு வராங்க, ரைட். அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், 6:10 6:15 ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது, ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று காத்திருக்கிறது. ஸோ எல்லாம் ஆஜராயிடுங்க அதுக்கு. நாலாவது விஷயம், ஒரு பர்டிகுலர் என்னன்னு சொல்றது, ஒரு இனிஷியேட்டிவை வந்து நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதாவது உங்கள் சைட்லேருந்து வந்த ரிக்வெஸ்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம், அந்த விஷயத்த பற்றி நாளைக்கு நாங்கள் பேச போகிறோம். ஸோ இந்த நாலு விஷயம், நாளைக்கு எபிசோடில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் லேர்னிங் த சாங். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துருங்க, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக பிச்சு ஓதரும் டிராஃபிக் எங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே ஃபார் யுவர் கண்டினியூஸ் ஆதரவு. அது வந்து நாங்கள் வி ஆர் இன்டெப்டட் டு யூ அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கமெண்ட்ஸும் உங்களோட ஆதரவும் உங்கள் இந்த நம்பர்ஸ் அது ஏறுறது பார்க்கறது வந்து, இந்த மீட்டர் ஏறுறது பார்க்கறது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு அலாதி சந்தோஷம். எவ்வளோதான் ரிவ்யூ பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும், கஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் இட் கன்சியூம்ஸ் அ லாட் ஆஃப் டைம், ரைட். இப்போ உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு ராத்திரி ஃபீட்பேக் அனுப்ப போகிறோம், மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அந்த இமெயில் இன்னைக்கு ராத்திரி 12 கண்டிப்பாக ரீச் ஆகிடும். முதல் வாட்டி அந்த டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டெக்னிக்கல் லேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் 12 எப்படியா நாங்கள் அனுப்பிச்சி விட்டுறோம், அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ என்னதான் அது நிறையா வேலையாகப்பட்டாலும் அது ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஒரு வாரமும் அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. கிட்டத்தட்ட 900 ஜாயின்ஸ் இந்த வாட்டி, மென்டார் மென்டி ரெண்டும் சேர்த்து. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் இட். ஸோ பிஃபோர் வி க்ளோஸ் த ஷோ, ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ விஜி. So, before I convey something about the makkal, now, ungala pathiye solliyanum, the amount of pressure, ungalku irukkira and the tension and the inda vela inda time kulla mudikkanum abindra oru and the passion that actually goes ahead of all the pains that you take behind the show. ஏன்னா ஷோல வந்து நாங்க கத்து கொடுக்கறோம், அவங்க கத்துக்கிறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க, நீங்க ஷோ கண்டக்ட் பண்றீங்க, இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க, எல்லாம் ஒரு போக மீதி இருந்தா கூட பேக் எண்ட் ஒர்க் நீங்க தாங்கி பிடிக்கிற ஒரு தூண் மாதிரி நிக்கிறீங்க இல்லையா. சோ அதான் ஐ ஹாவ் டு புட் தட் இந்த ஏன்னா சொல்ல முடியாத வார்த்தைகள் நிறைய இருக்கு, சொல்ல முடியாத வேலைகள் நிறைய சுமை இருக்கு அங்க பின்னாடி வந்து, இதெல்லாம் நடத்தணும், இதெல்லாம் ஸ்கிரீன்ல காமிக்கணும், இதெல்லாம் இந்த நேரத்துக்குள்ள கட் ஆகி வரணும், இதெல்லாம் கேட்டு முடிச்சாகணும் அப்படின்னா அந்தந்த ஒர்க் எல்லாம் நாங்க பேக் ட்ராக் பண்ணி பண்ணணும். அதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல டிலே ஆயிருந்தா கூட எல்லாத்துக்கும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகிறது நாகோ மட்டும்தான். பட் அதெல்லாம் ஒண்ணு கூட முகத்துல காமிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மனுஷருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சீரியஸ்லி ஃப்ரம் தி என்டையர் பாடறிவோம் படிப்பறிவோம் டீம் நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நீங்க நீங்க தனிப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது, நிஜமாவே உங்களோட சப்போர்ட் இல்லாம எப்படியுமே நடக்காது. நம்மளே நம்மளை பத்தி பேசுற மாதிரி இருக்கும், பட் ஆனா உண்மை இதுதான். இதுல ஒருத்தர் ஒருத்தரும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒருத்தர் ஒருத்தர் 2-3 தூங்குறீங்க, அதுக்கு முக்கியமான காரணம் எல்லாருமே உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யறீங்க. ஸோ இட்ஸ் அ டீம் எஃபர்ட். இட்ஸ் எ வெரி ஹாப்பி திங் டு சே தட் யூ நோ வி ஹேவ் சச் அ குட் டீம். சுத்தி போடணும் நீங்க சொல்ற மாதிரி, நம்ம 6 மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா சுத்தி போடணும். ஏன்னா வந்து இந்த இந்த குடும்பத்தை வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் யாரும் பார்த்துட்டு தப்பான பார்வையில பார்க்கல, பட் இந்த குடும்பத்தை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் பெருகிட்டே போகுது, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த குடும்பத்தை மொத்தமா சுத்தி ஒரு சுத்தி போட்டுருணும் கண்டிப்பா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச் மக்களே, இது பாடறிவோம் படிப்பறிவோம். பை பை, நாளை சந்திப்போம்.